சகலமும் நீயே சத்குருவே, சாந்தம் வழங்கும் சந்நிதியே, இகம் பரம் நிறைந்த இறைவொளியே, ஸ்ரீ சாயிநாதா நமோ நமஹ, ஸ்ரீ சாயிநாதா நமோ நமஹ. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு லெட்டர் எழுதணும். என்ன விஷயம்? நான் முழுகாம இருக்கேன். வெரி குட். இந்த தடவை காட்டு வேண்டாம், இல்லன்னு கவர்ல எழுதிடுவோம். சந்தோஷமா இரு. காட் பிளஸ் யூ. உடம்பு நல்லா பாத்துக்கமா. தாத்தா, நான் எழுத சொன்ன உயிரை எழுதிட்டீங்களா? எழுதியாச்சியா? நேத்தி எழுதிட்டேன். இந்த இந்த படம். யோ பெருசு, இந்த வயசுல எதுக்கு உனக்கு இதெல்லாம்? நான் தான் உனக்கு சோறு போடுறல்ல. அப்படின்னா என்ன பிச்சைக்காரன வாழை சொல்றியா? ஒருவேளை நாளைக்கு நான் செத்து போயிட்டாலும் என்ன எரிக்கிறதுக்கு உண்டான செலவு கூட இத நான் வச்சிருக்கேன். நீ எனக்கு கொள்ளு மட்டும் போட்டா போதும். ஃபுல். Do you understand? ஐயோ, போதும் பா பெருசு. எவ்வளவு தடவை நீ சொன்னாலும் திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த முதல்ல இத படி. ஆ படி. நீங்க வாயை மூடுங்கடா ஃபுல்ஸ். இந்தியா அணுகுண்டு தயாரிப்பதில் ஈடுபாடு காட்டி இருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வயிற்று பிரச்சனைக்கு என்ன போட்டிருக்கான் பாரு. ஜூட். அணுகுண்ட தேர்தலில் எங்களை ஜெயிக்க வைத்தால் ஒரு ரூபாய்க்கு ஒரு மூட்டை பச்சரி செய்யும், 50 காசுக்கு 1 கிலோ கோதுமையும், 25 காசுக்கு முட்டையும் தருகிறோம் என்று எதிர்கட்சி தலைவர் வாக்குறுதிகள் வழங்கினார். வித்துடுவானுங்க, மொத்தத்துல இந்த நாட்டையே வித்துடுவானுங்க. இவங்க எலெக்ஷன் ஓட்டுக்காக அதை செய்யறோம் இதை செய்யறோம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவானுங்களே தவிர, நாட்டு மக்களுக்கு உண்மையா சேவை செய்யறோம் எவனது இருந்தா வர சொல்லுங்க. இல்ல எவனும் இல்ல. அவ்வளவு எதுக்கு? அன்னைக்கு வெள்ளக்காரன் கட்ட பிரிட்ஜ் இன்னைக்கும் கருங்கல் கோட்டக்கணக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நம்ம கான்ட்ராக்டர் சுப்பையா கட்ட பிரிட்ஜ் நமத்து போன ஊசி பட்டாஸ் மாதிரி தொப்புன்னு விழுந்துடுச்சு. அதனால நம்ம எல்லாருக்கும் நல்லவன் எவனு கண்டுபிடிச்சு ஓட்டு போடுற புத்தி முதல்ல வரணும். இவ்வளவு அறிவோட பேசுற நீ இப்படி படிக்காம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் உனக்கு இப்படி படிச்சு காட்டுவேன்? நல்ல படிச்ச ஒரு பொண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க நீ 4 பேருக்கு உதவி செய்யலாம். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்மள கட்டிக்கு போறவன் நம்மளை விட ஒரு படி கீழே இருக்கணும், இல்லன்னா அவளுக்கு தான் இன்சல்ட். பார்வதி பண்டிட் அவங்க ஃபேக்டரிக்கு ரோடு போடுறதுக்காக இந்த காலனி வேலைக்கு வாங்கலாம் இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? இந்த இடத்த அளவெடுத்தாகணும். நானும் பாக்கட்டா? எவன் விக்கிறேன்னு சொன்ன வாங்குறதுக்கு? இதெல்லாம் தூக்கிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பல உங்க உயிர் இருக்காது. போங்கடா. என்னடே எங்க ஆளுங்க இந்த இடத்த அளவெடுக்க வந்த
போ, அத தடுத்த ராஸ்கல்ஸ் யாரு? நான் இங்க கடிக்க வந்தா செருப்பாலால அடிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. இட் இஸ் எ சிட்டிசன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட். இந்த உலகத்துல எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் சொந்தம். கார் கூட பேசுது பாரு. கலிகாலம் செக்யூரிட்டி ஜி, இவங்க யாரு நம்மள தடுத்துறதுக்கு? இந்த இடம் நம்மளது, நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். அட்டாக் அட்டாக். முட்டை உடைஞ்சு குஞ்சு வெளியே வருங்கிற மாதிரி கண்ணாடி உடைஞ்சாத்தான் அம்மா வெளியே வருவாங்க போல இருக்கு. இங்க பாருங்க லேபர் குலீஸ், இந்த வழியா தான் எங்க ஃபேக்டரிக்கு ரோடு போடலாம்னு தீர்மானிச்சிருக்கோம். சோ நீங்க எல்லாரும் காலி செய்யணும். நான் விரும்புறது எதுவா இருந்தாலும் சரி, அது உடனே எனக்கு கிடைச்சாகணும். தம்பிஜி, பிரச்சனை எதுக்கு? ஈவினிங் வந்து டைம் தருவோம், அவங்களே காலி செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, அசம்பிளி இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இது, பஸ் ஸ்டாண்ட் இது, இங்க 25 கார்ப்பரேஷன் கக்கூஸ் இருக்கு. அங்க போட்டுக்க ஒரு ரோட. யதே நிர்ணய மம சங்கல்ப தக்ஷணே காரிய ரூபஹ கரிஷே. இவங்க சொல்றது என்னன்னா, நான் நினைச்சது எதுவா இருந்தாலும் நடக்கணும், நடந்தே ஆகணும், நிச்சயம் நடக்கும், அதா இதுக்கு அர்த்தம். பம்பர பம்பஹா பம்பரே பப்பஹ பப்பே பம்பரஹ. இவ்வளவு சொல்லியே நீங்க இங்க இருந்தா உங்க மகனைய பேத்துருவேன், அதனால உங்களுக்கு தான் நஷ்டம், இதுதான் இதுக்கு அர்த்தம். அக்காஜி பேசுறது போதும், இங்க இப்ப நடக்க வேண்டியது ஃபைட் அடிக்கிறார். சுரோ கரோ வேற உங்ககிட்ட என்ன சொன்னா கேளுங்க. இது உங்க புருஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண துருப்பிடிச்சு போன பழைய துப்பாக்கி. குண்டு வெடிக்குமோ வெடிக்காதோ, அவங்க ரியலா நம்மள அடிச்சாங்க, நாம ஆபீஷியலா அடிப்போம். அந்த சொர்க்கத்தை நான் வெட்டறேன். கேளு விடு, அவன சுட்டாதே யாத்திரை தீரும். தீபாவளி அன்னைக்கு நிதானமா சொல்லலாம், வண்டியில இருங்க. ஏய் கண்ணு தரடா. ஃபூல்ஸ், ப்ளடி ஃபூல்ஸ். நில்ல, இன்னொரு தடவை நீயோ ஆட்களோ இந்த பக்கம் வந்தீங்கன்னு வெச்சுக்க. இன்ஜின் போரிங் கண்டிஷன் வந்துரு.
வரசொன்னீங்களா மேடம்? இது சாதாரண விஷயம் இல்ல சார். பார்வதி பண்டிட்டோட பிரஸ்டீஜ் என்ன ஆனாலும் சரி, அந்த இடம் என் கைக்கு வரணும். சட்டத்துல உள்ள எல்லா குறுக்கோளையும் யூஸ் பண்ணுங்க. என்ன செலவானாலும் அந்த இடம் எப்படி எனக்கு கிடைச்சாகணும். பைத்தியக்காரி, உன் தலையில பகன் எடுக்க மாதிரி முடி பண்ணியா? சட்டத்துல உள்ள குறுக்கு வழியா உபயோகிக்கிறத வழக்கு மாதை புடிச்சு சுத்தம் பண்ண வேண்டியவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, நான் மட்டும் அந்த காலத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா என் புருஷன் என்ன கண்ட துண்டமா வெட்டி வீசி அறிஞ்சிருப்பாரு. ஆமா, ஒன்னாதட்டு தான் உன் புருஷன் உன் கூட இல்லையே. ஏய் கிழவி, நீ யாரும் சொல்லு. நான் தான் உன் கொள்ளு பாட்டி. இந்த வீட்டு சமையல்கார எங்க இருக்கா? எஸ் மேடம். ஒழுங்கா நெல்ல தத்தம் பிடிச்சவன. கோழி பிரியாணி, மட்டன் கைமா, எறா வறுவல், ஆட்டுக்கால் சூப்பு, கௌதாரி குழம்பு, இது எல்லாத்தையும் வக்கனே நாக்குக்கு சுவையா செஞ்சு போடுறா. வயிறேறிதுடா பதில. இது யார் வீடு நினைச்ச? இது அண்ணுது. இந்த வீட்ல 16 கதவு, 32 ஜன்னல், 25 பேனு, 9 ஏசி, 12 விதியடிங்க, 20 வேலைக்காரங்க, 2 பொம்பளைங்க, ஒரு மாமா, ஒரு செக்யூரிட்டி, 10 நாய்களுக்கு இருக்குது. பயப்படாத, அவ வீட்ல உள்ளது தான் சொன்னா. ஓ, அது பாக்ஸ் பாம். உள்ள போய் எனக்கு தேவையானது எடுத்துட்டு வார. அதுக்குள்ள யாராவது அதை கீழே வச்சு போட்டீங்க, வெடிச்சு சேதடுவீங்க. சாக்கிறத சாக்கிறத. இந்திரா, இந்திரா என்னமா இதெல்லாம்? மம்மி, நேத்து ஈவினிங் எங்க காலேஜ்ல ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் நடந்தது. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. ரியலி? அப்ப என்னாச்சு? அதனால இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்ல கிளம்பி என்ன ஆபீஸ் காமிச்சிட்டு நாளைக்கு மார்னிங் ஃளைட்ல போயிடலாம்னு வந்தேன். என் செல்ல மம்மி, எனக்கு போசிக்குது மம்மி. சாப்பிடலாம் வா. உட்காருமா? பரிமாறி. டெலிஷியஸ். ஏய் மேடம். சி, என்ன இதெல்லாம்? போங்க இங்க இருந்து. ஏதோ நல்லா இல்ல. இடியட். இத பாரு, வேலைக்காரங்களே நாம புகழ கூடாது. அவங்கள புகழ்ந்தா போனஸ் கேட்பாங்க. அது போகட்டும். பாம்பேல என்ன பாம்பு கும்னு சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்குமா. இது பாரு, முதல் வேலைய அங்க படிக்கிறத நிறுத்திட்டு இங்க வந்து நம்ம காலேஜ்ல சேர்ந்துக்க. திடீர்னு காலேஜ் சீட் வேணா எப்படி கிடைக்குங்க? என்ன தம்பிஜி, அது நம்ம காலேஜ். என் பொண்ணுக்கு சீட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன், காலேஜ மூடிடுவேன். இது பாருமா, உடனே போன் பண்ணி உன் திங்ஸ் எல்லாம் வரவே. இங்க நான் எம்ஏ ஜாயின் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் மாமி. என்னது? ஒண்ணும் இல்ல, நான் ஐஏஎஸ் பண்ணலான்னு இருக்கேன். கொலக்ட்ரோனு மாமி. சபாஷ், என் பொண்ணு கலெக்டர் ஆனா எனக்கு தான் பெருமை. நீங்க சீக்கிரம் கலெக்டர் ஆயிடுங்க, உங்ககிட்ட நிறைய வேலை இருக்கு. தேங்க் யூ மாமி. பேபி மேம் சாப் கலெக்டர் ஹோ ஜாயேகா. இது இந்த ஜென்மத்தில் ஸ்டார்ட் ஆகாது, ஆகவே ஆகாது. டேய், நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது ஸ்டார்ட் ஆயிடுறா. ஸ்டார்ட் ஆயிடு, ஸ்டார்ட் ஆயிடு. பழைய இரும்பு சாமான் வாங்குறதே. கிலோ 10 ரூபா, டேய் கிலோ 5 ரூபா, டேய் கிலோ 2 ரூபா 50 காசு. ஏண்டா ஏ மோட்டார் சைக்கிள் கிலோ கணக்குல வாங்க பாக்கறடா துப்பு கட்டவனே. அப்ப அரை கிலோ கணக்குல கொடுங்க. அது இல்லங்க பிரின்சிபல் சார், இந்த வண்டியை நீங்க தள்ளின் போனது தவிர இந்த வண்டியை நீங்க ஓட்டின் போய் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனால தான் கிலோ கணக்குல கேட்டேன். இருங்க சார், இல்லனா இரும்பு விலை குறஞ்சிடும். பிரின்சிபல் சார், நீங்க கொஞ்சம் இருங்க. டேய் நீ போட. நீங்க ஒரு ரேட் பேசி வைங்க, நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன். போடங்கற இல்ல. என்ன பேசுற பாத்தியா? பிரின்சிபல் சார், அவங்க கூட ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க உள்ள வாங்க. யாருடி அவ? நம்ம காலேஜ் வாசலுக்கு முன்னாடி வந்து ஷெட் போட்டுருக்கான். அவன்தான் இந்த காலனிக்கு லீடர். அவனுக்கு உங்க அம்மாக்கு நடுவுல பெரிய வாரே நடக்குது. இவன்தானா அந்த ராஜா? உங்க காலேஜ் பக்கத்துல நான் ஷெட் போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வச்சுட்டு ஒரு புது வண்டி வாங்கல இல்லங்க. இந்த வண்டி எடுத்தா என் வீட்டுல எனக்கு சோறு கிடைக்காதியா? என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பன் சீதனமா கொடுத்த வண்டியா இது? அவளை வித்தால ஒத்துக்கவாளே தவிர இந்த வண்டியை மட்டும் விக்க விட மாட்டான். இன்னைக்கு திருவிழாவுக்கு நீங்க வருவீங்கல்ல, உங்க பொண்டாட்டி உங்க வண்டியில உட்கார வச்சு அங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க பெரிச்ச பணம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன். வண்டி திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது சைக்கிளாவது வாங்கிக்கலாம்ல. இந்த திருவிழாவிலதான் என் வண்டிக்கு ஒரு விடுவிக்கால வரும் நினைக்கிறேன். என்ன திருவிழா அடியாது? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுது, ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்திரா. அததான் இவங்க சொல்றாங்க. திருவிழா நடக்க போகுதா? போய் இருக்கணும்ல வழி. குட் மார்னிங் பிளேயர் அப்பா.
வரீங்களா? எப்படி இருக்கடி? எதுக்கு இந்த தேவையில்லாத வேஷம்? சாதாரணமா வரல இல்ல? அம்மா, நான் இந்த திருவிழா உற்சவம் எல்லாம் சுத்துறது எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது. காலேஜ் கேன்சல், ஹவுஸ் அரெஸ்ட். அதோ பிரின்சிபல் வராரு. சின்ன வேடிக்கை காட்டிட்டா? காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் லூனா திருவிழாவில் தொலைந்து விட்டது. விவரம் தெரிந்தால் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தவும். வேண்டாம் வேண்டாம். காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் பீடா தொலைஞ்சதே, பீடா தொலைஞ்சதே. சுரங்க ஏதாவது டச்சிங் நடந்ததா? எங்க கொஞ்சம் டர்னிங் கொடு. நமக்கு டர்னிங் எல்லாம் தெரியாதுங்க, ஸ்ட்ரைட் தான் தெரியும். இது அப்படியே எங்க அக்காஜி ஸ்டைலா இருக்கு. மாமா என்ன பார்க்கல? ஒன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கார்ல ஏத்தி ஊர் உலமா சுத்தி வர போற? போன திருவிழாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்ன, இந்த திருவிழாவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன, திருவிழாவும் வந்துருச்சு, பொண்ணு எங்க? கல்யாணங்கிறது பொழுது விடிஞ்சதும் எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிற விஷயம் இல்ல, அது ஆயிரம் காலத்து பயிர். அண்ணே, ஆயிரம் காலத்து பயிருங்கிறது எல்லாம் அந்த காலம். நீ ஊன்னு சொல்லு, எம்ஏ கார்பெண்டர் படிச்ச பொண்ணை கிட்டாந்தே உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அங்கதானே தப்பு செய்யறடா. என்ன செஞ்சிட்டேன்? நான் படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிருக்கேன். மறுபடியும் அதே சொல்றிய? படிச்சவளை கட்டிக்கிறது தப்பா? நான் படிக்காத தப்புன்னு சொல்ல வர யார் அது? யாரு மணி? வீட்டுக்கு தூக்கி வச்சுக்குவா, நான் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறேன். இல்லண்ணா, இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சுக்க வேண்டியது மனசத்தானே தவிர அவங்க வாழ்க்கை நடத்த என்னைக்கும் படுப்பு தடையா இருக்காது. ஐயப்பா, எப்படி இருக்கா? கல்யாணம் ஆகி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மோகம் குறைஞ்சதும் தான் இருக்கு கலாட்டா. அதுக்கப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரே பிரச்சனை தான். என்னடா அவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்தையும் சொல்லு. சரி, வச்சிடறேன். நம்ம புஜ்ஜி உங்க மாப்பிள்ள அமெரிக்காவில இருந்து பேசுற அக்காஜி. கிளின்டன் சார் வேட்டைக்கு வர சொன்னாராம். அவர் வேட்டைக்கு போகும்போது நம்ம புஜ்ஜி பக்கத்துல இல்லைன்னா அவர் கை கால் ஓடலாம். நம்ம இந்திரா ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கா, காரணம் தெரியுமா தம்பிஜி? தெரியாது அக்காஜி. அவ எந்திரிச்சது என்ன காரணம் தெரிஞ்சுக்க. ஆனா நீ போய் அவளை எழுப்ப கூடாது. அமெரிக்காவில மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கான். அமெரிக்கா, எவ்வளவு அழகான அமைதியான விசாலமான பிரதேசம். பிறந்தால் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் தான் பிறக்க வேண்டும், வளர்ந்தால் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வளர வேண்டும், மடிந்தால் பீகார் ஜெயிலில் தான் படிய வேண்டும். தாயே ஜெயில் பூமா தேவியே, என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள். என்ன சாப்பாடு மணி அடிச்சதும் ஒவ்வொருத்தருக்கும் தட்டுல சாப்பாடு. டாடி, ஒரு சூப்பர் ஐடியா சொல்ல கேளு. ஒரு மர்டர் பண்ணிட்டு நீ உள்ள வந்து என் செல்வாக்கு பயன்படுத்தி உனக்கு ஸ்பெஷல் ரூம் ஆக்கி தர கொண்டுடுவேன். நீ 16ஆம் தேதி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நேரா உன்ன அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க உள்ளவங்க உன்ன எங்க இருந்து வரேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? சென்ட்ரல் ஜெயில, சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து வரேன்னு சொல்லணும்.
அப்படி இப்படி ஷோக்கா பேசி அத்தை பொண்ணுக்கு நீ வலவீசணும். வலவீசறதுக்கு என்னென்ன மீன்கார பையன் நினைச்சிட்டியா? டேய் கோடிக்கணக்கான ஆஸ்தி கைக்கு வரண்டா. சரி, அது கைக்கு வந்தது ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்த மாதிரி. பள்ளிங்கி கற்கள்ளால எனக்கு ஒரு சென்ட்ரல் ஜெயில் கட்டித்தரியா ஃபாதர்? சென்ட்ரல் ஜெயில் இல்லடா, தூக்கு மேடை கூட கட்டி தரேன், தூக்கு போட்டுட்டு செத்து தொலை. தேங்க் யூ டேய். ஃபுட்பால் சவுண்ட் கேக்குதுல வரே. சாப் கே கல்யாண் சித்ரபாட். என்னடா நம்ம இந்திரா மேரேஜுக்காக வெளிநாட்டுல இருந்து மாப்பிளைங்க போட்டோஸ் வந்திருக்கு. ஆஹா இந்திரா, இதெல்லாம் உன்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பற மாப்பிளைங்க. அமெரிக்கா, மலேசியா, ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கான எல்லா ஊர்லயும் இருக்காங்க. உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு ராவுகால முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. இங்க பாரு, இதெல்லாம் சுமாரா தான் இருக்கு. அமெரிக்காவில இருந்து என் பையன் நாளைக்கு அவனோட சூப்பர் போட்டோ அனுப்புறேன் இருக்கான், அதை பார்த்தா அசந்துடுவ. அவங்கிட்ட என்ன இருக்குன்னு நீ அவனை போய் காதலிச்ச? கிளாமர் சுத்தமா இல்ல, பணம் நில். இப்படிப்பட்ட நிலைமையில அவனை பார்த்ததும் உனக்கு எப்படி அவனை லவ் பண்ணணும்னு தோணுச்சு? What is the reason behind this? அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால தான் இந்த டிசிஷனுக்கு வந்தேன். உங்க அம்மா அந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை முதல்ல நீ யோசிச்சிருக்கணும். எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. எனக்கு தேவையானதெல்லாம் அவரோட அன்பு மட்டும்தான். அது எனக்கு கிடைச்சா போதும். என் கனவுகளை நீங்க தான் நிறைவேற்றி விட்டுடு தாத்தா, ப்ளீஸ். அம்மா, என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட் செத்து போயிட்டதால நானும் செத்து போயிடலாம்னு தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சேன். அப்போ ஒரு குழந்தையோட அழுக குரல் என் காதில் விழுந்தது. போய் பார்த்தா யாரோ ராஜாவை குப்பத்தொட்டியில் போட்டிருந்தாங்க. அவன் யாரோ பெத்த அனாதையா இருந்தாலும் என்ன அன்னைக்கு பார்த்தது ஒரு சிரிப்பு சிரிச்சான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட நான் அந்த சிரிப்பு பார்க்கறேன். அவன் இன்னைக்கு ஒரு மெக்கானிக்கா வளர்ந்ததுக்கு அந்த சிரிப்பு தான் காரணம். அந்த சிரிப்பு தான் அவன் ஆஸ்திமா, அவன் அதிர்ஷ்டம். அவன் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த சிரிப்பை அவனை விட்டு போகாம காப்பாற்றுவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி தருவியா? நிச்சயமா பண்ணி தரேன். சரியா, உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரே. அவனை ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? நாளைக்கு ஸ்ரீராம நவமி, ராமனோட பிறந்தநாள். ராஜா, ராஜா, டேய் என்ன பெருசு ராத்திரியில வந்து கத்திக்கிட்டு இருக்க? இன்னைக்கு திருவிழாவில் என்னோட கோலாட்டம் ஆன பொண்ணு தானே இவ? காலம் கூடி வந்தா கோலாட்டம் மட்டும் இல்லடா, சிரமாட்டமே ஆடுவா. நீ உள்ள வாமா. எதுக்கு வந்துக்கிறா? எதுக்கு வந்துக்கிறா தெரியலப்பா. இங்க கூட்டிட்டு வந்த? இங்க கூட்டிட்டு வரானா? வேற எங்க கூட்டிட்டு போனது? அவ கடைசி வசதியில ஊருக்கு போக வேண்டியவா. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பஸ் கிளம்பி போயிடுச்சான். ப்ராப்ளம். அது கண்டவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா? கண்டவ ஒண்ணு இல்லடா, தெரிஞ்சவதா. உறவு முறை வேணும். நீங்க இருங்க தாத்தா, நான் சொல்றேன். தாத்தா பெரியப்பாவோட பெரியம்மாவோட பேர பிள்ளையோட சின்னம்மாவோட அக்கா பையனுக்கு ஏன் பெரியத்த பெரியம்மாவோட சின்ன மாப்பிள்ள பொண்ண தட்டு கொடுத்தாங்க. அவங்க அக்கா பையனோட பொண்ண எங்கடனுக்கு கட்டி வச்சாங்க. எங்கடனுக்கு தூரத்து சந்தா இந்த தாத்தா, தாத்தாவுக்கு தூரத்து சந்தா நானு. என்ன உறவுன்னு புரிஞ்சுதா?
இன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும்னு முடிவு செஞ்சிருக்க. அது சமயக்கட்டு, இது வராண்டா. டேய் நீங்க வாங்கடா. ஏய் அவங்களுக்கே கூப்பிடுற, தொந்தரவு எதுக்குன்னு தான் வர சொன்னேன், வாங்கடா. ஆமா தாத்தா எல்லா இடத்தையும் காமிச்சாரு, படுக்காரையும் மட்டும் காமிக்கலையே. எங்க எங்க படுக்கிறோமோ அதான் படுக்காரு. காயுது எப்படி படுத்துருக்குற பாரு, வெக்கம் இல்லாம. இதுல பெருமூச்சு வேற. சீக்கிரம் போட்டு போடு. எத படுக்கைய? அதான பாத்த, வேற ஏதோ நினைச்சேன். மெதுவாயா? என்ன மல்லாக்கப்படுத்திருக்க, திரும்பி கூப்பிடப்படு. எனக்கு மல்லாக்கப்படுத்தாதா தூக்கம் வரும். சரி அப்புறம் வேலை செய், நீ வந்து மேல படு, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன். எழுந்துரு. நீ மல்லாக்க ஏன் படுத்திருக்க, குப்புற படுக்கலாம்ல. நான் கீழே தூங்குறப்ப மல்லாக்க படுத்து தான் தூங்குவேன். நீ மட்டும் உன் புடிவாதத்தை விடாம புடிச்ச மசலுக்கு மூணே காலங்கிறிய. அப்பாயோ எதுக்கு என் கைய புடிச்சு இழுத்த, இந்த அமுக்கம் கிட்டியா? நான் நமக்குறேனா? ஏன் போய் சொல்றேன். காலம் கழிச்சு பொறுத்திருந்து 12 வயசுல என்ன ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த ரெண்டாவது நாளே என்னோட பலக உடைஞ்சு போச்சு, போடுப்பு நின்னு போச்சு. யாராவது என்ன கையெழுத்து கேட்டா நான் கை நோட்டுதான். கிடைக்காம ஹே
என்ன செய்யற? ஏதுவல்ல, நாக்கால மூக்கு தொட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்வாங்க. அதனால தான் நான் நாக்கால மூக்கு தொட்டிட்டு இருக்கேன். நல்ல வேளை, நாக்கால தலைய தொட்டா முதல்ல ரவு நடக்கும்னு சொல்லல. எங்க நீ தொட்டு காமி பார்க்கலாம். எனக்கு வேற வேளை இல்ல. ஒரு தடவை கல்யாணம் ஆகுயா, ஒரு தடவை தொட்டு என் கண்ணுல நாக்கால மூக்கு தொட்டா கல்யாணம் நடக்கும். மூக்க நாக்கால தொட முடியாது உனக்கு. போக போக இன்னும் நிறைய பிரச்சனை வருயா. கிளி மூக்கு கில்லாடி நாக்கால மூக்க தொடறது இருக்கட்டும். மூக்க தாண்டி நெத்தியே தொடறோம் பாக்குறியா? எங்க தொட்டு காட்டு பாக்கலாம். தொட்டு காட்டணும்னா நீ இந்த சைட் திரும்ப கண்ணு. சரியா பாரு. நில்லு நில்லு, எங்க ஓடுற? ஓடாம பின்ன என்ன செய்யறதா? திரும்ப நாக்கால மூக்க தொட சொன்னேன். அதுக்காக ஏன் நாக்கால மூக்க தொட்ட? கசங்கி போன காகித பூவா போன இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அம்மா என்ன, நீ மன்னித்தேடுமா? மன்னித்தேடு. ஓவர் ஆக்டிங் முதல்ல நிறுத்திய. நீ எந்த எண்ணத்துல இவளை கூட்டிட்டு வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு திருவிழாவில் இவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சதுனாலதான் வீட்டுக்குள்ள வரவிட்டேன். என் அந்தஸ்துக்கு இவ தகுந்தவங்கிறதால என் வீட்டுல தங்க வைக்கிறேன். நான் நினைச்ச குணவெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட உள்ளதால நான் இவகிட்ட இவ்வளவு நாள் நெருக்கமா பழகல. நீ பழகினது இருக்கட்டும், இவ கல்யாண விஷயத்த சொல்லு. இவளை ஊனு சொல்ல சொல்லுங்க. ஊனு சொல்ல, இப்பவே சீதாராமர் கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற தாலி எடுத்து இவ கழுத்துல கட்டு. தாலி கட்டும் சுபமுகூர்த்தத்தை கிரகராஜன் நிர்ணயிக்கவே கொஞ்சம் அழகு பத்திரிக்கையை அஷ்டதிக்கு பாலகர் தந்தனரே. வைகுண்டமே மண்ணில் இறங்கி வந்தது. இந்திராமா, அம்மாடி, உன்னை ஊர் முழுக்க தேடி நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நீ எங்கேயாவது மாறுவேட போட்டியில கலந்துகிட்டு இருப்பேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நான் சொன்னது உங்க அம்மா. நாம வேஷம் போட்டு நடிச்சாலும் உயர்ந்த ஸ்டேஜில் தான் போடணுமே தவிர வீதிக்கு வந்து போடக்கூடாதுமா. ஏய் சுரங்கம், என்ன வேஷம் கீஷன் என்னமோ பேசிட்டு போற, எப்படி இவ்வளவு உனக்கு தெரியும்? உன் பேரும் என் பேரும் யாருக்கும் தெரியாது. பார்வதி பண்டிட்டோட பொண்ண எல்லாருக்கும் தெரியும். பார்வதி பண்டிட்டோட பொண்ண? ஓஹோ, மாறுவேஷ போட்டியில முன்னாடி இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்ல மறந்துருக்கா. இங்க பாரு, நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ண. நீங்க என்ன எனக்கு இஷ்டங்க? நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? உங்க மேல உள்ள ஆசையில தான் இப்படி செஞ்சு. நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? ஆமா.
உனக்கே பைத்தியமா பிடிச்சிருக்கு. எப்படிப்பட்ட சம்பந்தம், லண்டன் அமெரிக்காவில் உள்ள கோட்டீஸ்வரன் கட்டி கொடுக்க முடிவு செஞ்சிருந்தேன். எதுக்கடி எதுக்கடி இந்த வேலை செஞ்ச? இப்ப சொல்ற கேட்டுக்க, இனிமே நீ அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது. அம்மா, அவர் முகத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு நான் பர்மிஷன் கேட்கறதுக்காக இங்க வரல. அவரோட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு போகத்தான வந்தேன். வாய மூடுறி! இந்த மாதிரி ஆளுங்க விரும்புறது உன்னை இல்லடி. உனக்கு இருக்கிற ஆஸ்தியும் அதுக்கு பின்னால இருக்கிற சார் பார்வதி பண்டிட்டோட அந்தஸ்தியும். தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன கிட்டயே சேர்த்திருக்க மாட்டாரு. இப்ப தெரிஞ்சிட்டதுனால என்ன மறுபடியும் அவர் ஏத்து போறோம் மாட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன்னை பத்தி ஒரு பெரிய கனவை கண்டுகிட்டு கண்டி, உன் ஐஏஎஸ் படிக்க வச்சு பெரிய கலெக்டர் ஆகணும் நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீயும் தொடர்ப கட்டியோட காசிட கூட்டத்துக்கு ரெடி ஆயிருக்கேன்னு சொல்றேன்ல. கலெக்டர் ஆவறத விட மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுலதான் எனக்கு சந்தோஷம். அப்படின்னா என் பேச்ச கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். நீ சும்மாரு தம்பிஜி. ஏய், என் பேச்ச கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அக்காஜி. தம்பிஜி, நீ சும்மாரு. அந்த ரவுடி பையன் கட்டிக்கலையா? அம்மா, அவர் ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி செய்வே, என்னடி செய்வே? நான் என் முடிவை சொன்னேன், அதுக்காக என் சத்தம் போடுறேன். அக்காஜி, அக்காஜி, நீ இங்க வா, நானே என் முடிவை சொல்லிடுறேன். நாயர், ஹாஸ்டல் அவளுக்கு சேர வேண்டிய பாகம் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு அவகிட்ட தந்துருங்க. செக்ரட்டரி மேடம், எல்லா பேங்க்ல அவ பேர்ல போட்டு வச்சிருக்க அக்கவுண்ட் அவ மூஞ்சல வீசுங்க. ஓகே மேடம். தம்பிஜி, அக்காஜி, அவளுக்கு சேர வேண்டிய நகை பணம் போடுவீங்க, அவளை எடுத்து போ சொல்லு. அக்காஜி, சொன்னதை செய். புரோகிதரே, இன்னையோட என் பொண்ணு இந்திரா சேர்த்து தொலைஞ்சிட்டான். நான் அவளுக்கு பிண்ட பிரதானம் செய்யணும். மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. பார்வதி புத்திரம் இந்திரா கன்யானம் மரண சமய திருந்தற்பும் சொல்லுங்க. அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே இவளுக்கு சொந்தமா இருக்கிற இந்த ஆஸ்தியை பார்த்துதான். இந்த ஆஸ்தியெல்லாம் வேணாலும் வெறுங்க வீசிட்டு போனால்னா அவன் இவ கழுத்தை பிடிச்சு திருவள தள்ளிடுவான். ஆமா, தள்ளிருப்பேன். இன்னும் இவன் உன் பொண்ணா இருந்திருந்தா, உன் பொண்ணு இந்திரா செத்து போயிட்டான்னு நீ இவளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டதால தாலி கட்டி என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற. அம்மா பார்வதி அம்மா, உங்க பிரியவாட்டை விட்டுட்டு நீங்க கை கழுவின கையாலேயே நாலு அச்சதையை போட்டு உங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நடந்துச்சுன்னு போறது அச்சத? மாணிக்க மகர சூட்ட வேண்டிய வாழ்க்கை, மண்ணோட மண்ணா போயிடுச்சுன்னு போறது அச்சத? ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டிய வாழ்க்கை இப்படி கண்டாவே மாறிடுச்சுன்னு போறது அச்சத? போடுறேன். காஞ்ச வயிறோட என் காலடியில வந்து நின்னு அம்மான்னு அழுவா பாரு, அப்ப போற அச்சத. இங்க பாரு பார்வதி பண்டிட், மனுஷன் நல்லவனா இருந்தா அவன் இருக்கிற இடத்துக்கும் பெருமை வரும். பணக்காரங்களால மட்டும் இல்ல, எங்களாலேயே ஒருத்தர் கலெக்டர் ஆக்க முடியுங்கிறத என் பொண்டாட்டிய கலெக்டர் ஆக்கி நான் நிரூபிக்கிறேன். அநியாயமா எந்த பாவப்பட்ட ஏழைங்களோட இடத்தை நீ வாங்க பாத்தியோ அதே இடத்த இந்த கலெக்டர் மூலமா, என் பொண்டாட்டியான இந்த கலெக்டர் மூலமா அவங்களுக்கு வாங்கி அவங்களுக்கு வாங்கி அவங்களுக்கு வாங்கி. அம்மணி அம்மணி, அறிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. புக்கிங்க ஓபன் பண்ணிடட்டா? பட்டன்ன வர சொல்லு, துட்ட தர சொல்லு, சிட்டி காத்திருக்கியா? குடையில கருவாடு, குண்டலில பூக்காடு, என்னடி கிழிஞ்சது.
இவரு எம்எல்ஏ சார் பாட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? எம்எல்ஏ சார் பாட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? அவர் சேரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பாட்டி நல்லதா இருந்தா கூட லேடிஸ் வீக்னஸ் உள்ளதால அவர் சிக்கல்ல சிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அதுல தப்பிக்கணும்னா ஒரு மாசம் தீர்த்த யாத்திரை செய்யணும்னு இந்த பதுமை சொல்லுது. அள்ளி வட்டம் அள்ளி வட்டம் நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம் வாங்கு. நான் அர்ஜென்ட்டா உனக்கு கேக்குற டிக்கெட் கொடு. இன்னைக்கு ஜனங்க எக்கச்சக்கமா வந்துச்சு மாமு. 3000 ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட். 5000 வச்சுக்க. துட்ட கொடு டிக்கெட்டை எடு வாயில விடு உள்ள போ நீ அழகா கர. சமூக சட்டி வந்திருக்காருடி. சொரியறத நிறுத்தி போட்டு சொல்லியா? உன் தம்புரா கிட்ட வந்து என் காதுக்குள்ள டிங்குன்னு வாசிச்சா டங்குன்னு என் நரம்பு எந்திரிச்சு பிபி சுகர் வாந்தி பேதி எல்லாம் சரியா இருந்து சொன்னாங்களே. ரெடியா இருக்கு கேஷ் ஸ்பாட் பேமெண்ட். ஓவர்லல வாசிக்கிறே இல்ல ஏவர்லல வாசிக்க சொல்றியா? விரல் யாரதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சவுண்ட் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு போகணும். முதல்ல பேமெண்ட் கொடுத்து எங்க அம்மா ஓகே சொல்லவை. அவங்க திருப்தி பட்டாதா நான் வாசிக்கிறேன் சொல்லதே இந்த பதுமை. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி உன் கை வேலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா சின்னக்கி. அம்மாவுக்கு புருஷனே இந்த பகலாவ ஒரு 5-star ஜெயில் ஆக்குதா? 250 கைதிகளை ஹாப்பியா வாழவைக்கலாம். ஜெயிலு கீழன்னா உன் பல்ல பேத்துடுவேன். தண்ணிய கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறோட உங்க அத்தை ஜாக்கிரத. 10 கோடிக்கு ஒரு பைசா குறைஞ்சாலும் முடியாது. இங்க அப்சரஸ் எல்லாம் கூட வருவாங்களா? டேய் உன் அத்தடா அது. அத்தையா? அக்காஜி. என்ன தம்பிஜி? பாப்பா. யார் இவ? நம்ம புஜ்ஜி. புஜ்ஜி புஜ்ஜி மார்னிங் தான் அமெரிக்கால இருந்து பிளைன்ல வந்து இறங்கனா. சூப்பர் ஹிட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்ல இல்ல மோடிக்கு ரிலீஸ் ஆயிருப்பேன். ரிலீஸா? அது ஏர்போர்ட் சூப்பரண்ட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கறான். வரப்ப 10 கிலோ தங்கமும் கொண்டு வந்திருக்கான். டேய் சங்கர அத்தை கிட்ட கட்டற. யார்கிட்ட இருக்கு? அப்படியா? அத்தைக்கு வணக்கம் சொல்றேன். கீழே கீழே. சரி. என்ன கலர்? இந்த கலருக்கு முன்னாடி தங்கம் கூட டல் அடிக்குது. சீக்கிரம் கழண்டுடு. இந்த நேரம் பார்த்து கட்டிங் பிளேயர் கொண்டு வெந்திரிப்பா. ரொம்ப முத்தம் கொடுத்தீங்கன்னா அத்தையோட கால் வீங்கி போயிடும். என்ன இது? வந்த புலந்து ஜெயில பத்தியே பேசிட்டு இருக்கா? அது என்னன்னா அக்காஜி, அமெரிக்காவில நயாகரா நீர்வீழ்ச்சி கிட்ட விக்டோரியா மகாராணியோட ஜெயில் பேலஸ் ஒன்னு இருக்கான். ஆமா. அத வாங்கணுங்கறான் இவன். ஓஹோ. அத விக்க மாட்டேங்கறாங்க அவங்க. நடுவுல ஜப்பான்காரன் வந்து வாங்கிட்டு வரானு பயப்படுறான் இவன். பிராப்தி பிராப்தி நாஸ்தி நாஸ்தி சம்பவாபி யுகே யுகே. கொடுத்துடா இன்னொரு தடவை ஜெயில்னு சொன்னேன். தம்பிஜி. அக்காஜி. இப்ப அந்த சேரியில நம்ம இந்திராமா சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்பவே நம்ம ஆளுங்களை அனுப்பி அவளுக்கு பிச்சை போட சொல்லு. வெளி ஆளுங்க பிச்சை போட்டா நமக்குதான் அவமானம். நீ எதுவும் பேச மாட்டியா? லேப் போஸ்ட் மாதிரி இப்படிதான் இருப்பியா? உனக்கு பேச்சே வராதா? மேடம் சாப் பாஹர் ஜாதா ஹை. கலெக்டர் இங்க வாங்க. என்னங்க இது? கலெக்டரோட டேபிள். எனக்கு எதுக்குமே இதெல்லாம்? இன்னும் இருக்கு. அண்ணியோட சமையல் ரெடி. மூக்கு பிடிக்க வெட்டு. இந்த அப்படி தட்டு. என்ன கலெக்டரோட சமையலா? இப்ப பாரு ஒரு பொடி பிடிக்கிற. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. அல்சர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கம்மியா போட சொன்னேன். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. டிடி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கம்மியா போட சொன்னேன். கரெக்ட். சாரிங்க. நான் முதல் தடவையா இன்னைக்கு தான் சமையல் செய்யறேன். நாளையில இருந்து ஒழுங்கா நான் சமைக்க கத்துக்கிறேன். அட பைத்தியக்காரி, சமைக்கிற கைக்கும் சாப்பிடுற வாய்க்கும் உள்ள உறவு உறுதியா இருந்தா விஷம் கூட அமிர்தமா மாறிடும். இல்ல அமிர்தமும் விஷமா மாறிடும். ஆஹா. செடியில வளர்ந்துட்டு வாங்கிக்க வாங்கிக்கா. நீ உங்க அம்மாவையே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. உனக்கு உதவி செய்ய நாங்க இருக்கோம். எதுக்கும் கவலைப்படாதம்மா. அம்மா, ஓ வீட்டு சமையல் வேலையில நாங்க பாத்துக்கிறோம். நீ எப்படியாவது கலெக்டர் ஆயிடு. கலெக்டர் ஆவறது மட்டும் இல்ல, ஆன உடனே உன் கையால ஒவ்வொருத்தருக்கும் இடத்தோட பட்டாவணி கொடுக்கணும். உன் பொண்டாட்டிய கலெக்டர் ஆகிறது மட்டும் தான் உன் வேலை. மத்த காரியங்களை அவங்களே கவனிச்சுக்குவாங்க. தாத்தா, இத்தனை பேரோட அன்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க. இப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் நான் எதுக்கும் ஆசைப்பட்டது இல்ல. ஒருவேளை நான் நாளைக்கு செத்துட்டா இவன் எனக்கு கொல்லப்படுற வேலையை நீதான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். இட் இஸ் யுவர் டியூட்டி.
मैडम साहब इमरजेंसी के लिए तंबी जी को बुलाता है। अरे गप्पा वायल वार्ते वरुड ना कनवल कूड़े नैकलडा एक इंडोर पेस इन पेस मट மொட்டக்கண்ணா நீ எப்போது அந்தமான் ஜெயில் போயிருக்கியா என் கூட வா உனக்கு சுத்தி காட்டுறேன் பெரிய கடலி கடலுக்கு பக்கத்துல ஜெயிலி ஜெயில சுத்தி சுவரு சுவருக்கு பக்கத்துல என் செல்லு அவங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க செத்து போறேன்னுடா ஏப்பா சாப்பிட முடியாதாப்பா தினம் தான் சாப்பிடுறியா ஜெயில் சாப்பாடு இல்லையே ஜெயில இருந்து ஒரு கேரை சாப்பாடு நீ எடுத்து வர சொல்லல ஹோட்டல் ஜெயில் ஜெகதீசன் அமெரிக்காவில லிபர்ட்டி சிலைகிட்ட பெரிய ஹோட்டல் ஒன்னு இருக்கு அங்க ஃபுட் நல்லா இருக்கும் பிளைன்ல போய் ஃபுட் அங்க இருந்து வாங்கிட்டு வாங்குறான் பிளைன் எதுக்கு ஆட்டோல போயிட்டு வரலல 20 ரூபாயில வேலை முடிச்சிரோ பக்கத்துலயே ஜெயில வெச்சிட்டு என்ன இப்படி கட்டுப்படு யோ ஆயே போட்டு விடு என்ன நானே ஆஸ்தி கிடைக்கலங்கற கவலையில இருக்கேன் இதெல்லாம் போய் அவங்கிட்ட சொல்றியா இத்ர வீட்டை விட்டு போயிட்டாலே வருத்தப்படாத மொத்த ஆஸ்தி கிடைக்கிற ஐடியாவை உனக்குடா குடுக்குறேன் உனக்கு ஐடியா கொடு என்ன ஏமாத்திட்டு போயிட்டதால அத்தையை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மருமகள் ஆகிறேன் எப்படி ஐடியா இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்க டேய் 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 என்னடா இது அவ டாடி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடி ரூபாய் தான் வரதிச்சிட்டு கிடைக்கும் அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடான கோடி ஆத்தி நமக்கு கிடைக்கும் டேய் அவ என் அக்காடா ஓ அக்கா ஏ அத்தை ஏ அத்தை உங்களுக்கு மருமகள் அத்தை என்ன மஜாதா கலெக்டர் சார் அந்த இடம் கிடைக்கும்னு அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க பச்சை குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நிம்மதியா அந்த இடத்துல வாழ்க்கை ஓட்டலாம்ங்கற நம்பிக்கையில அவங்க எல்லாரும் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க யூ சீ நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல ஒரு கலெக்டர் நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன் லீகல் பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்றேன் அவ்வளவுதான் உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்க ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரியும் யார் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வாங்கி தான இந்த லெவலுக்கு வந்திருக்காரு ஏழைகளுக்கு உதவி செஞ்சா நம்ம டியூட்டில நியாயமா நடந்துக்கிட்ட திருப்தி கிடைக்கும் நீங்க சொல்றது உண்மைதான் அவங்களுக்கு பணம் வாங்கி தரேன் இடத்தை காலி பண்ண சொல்லுங்க நான் அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக இங்க வரல கலெக்டர் சார் அந்த இடத்துக்கு அவங்க தான் உரிமையானவங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தோம் டூ யுவர் டியூட்டி பெர்ஃபெக்ட்லி அதர்வைஸ் ஐ நோ ஹவ் டு சேவ் आवर ரைட்ஸ் அண்ணே அண்ணே இங்க வாங்கனே வாங்கனே இத பாருங்கனே அண்ணியோட போட்டோ பேப்பர்ல வந்துருக்குனே என்னடா எதுக்கு திரிக்கறாரு அட அடிவு கட்டவனே உன் பொண்டாட்டி ஐஏஎஸ் எக்ஸாம்ல அதிக மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டாடா பார் மீரா இவன் பொட்டாட்டி மாமா இவனே கப்பாக்கு புருஷ இவன் ஜெயில்ல ரொம்ப நாளா இருந்தனால துரு பிடிச்ச ராடாட்ட ஆயிட்டான் இவனை நீ உன் கைக்குள்ள வச்சு ட்ரெயினிங் கொடுத்து கொஞ்சம் லவ் கொஞ்சம் ஜிவ் கொஞ்சம் சரஸ் எல்லாம் கத்து கொடு என்ன இது எகிறது அம்மாடி எனக்கு போச்சு குறும்புக்காரே உனக்காக நான் இங்க 20 வயசோட பேசிக்கிட்டு இருக்கறப்ப இங்க நீ இந்த 40 வயசோட என்னடா பண்ணிட்டு இருக்க உங்க பையனுக்கு ये एक्सपीरियंस சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்ல ஓய் கொல்லனுக்கு பிறந்த மாங்கா மடியா ஐயோ ஆம்பளைனா பாம்பு படுமாட்டோம் ஒப்பனா ஓடினா வசனே எந்திரிக்கணும் உனக்கு ஜெயில் களிய தின்னு ஓல்டேஜ் டிராப் ஆயி போச்சு சார்ஜ் ஏத்த தான் உன்கிட்ட கொண்டு வந்தேன் சார்ஜ் எல்லாம் வேலைக்கு ஆகாது உள்ள ஜெனரேட்டரே வைக்கணும் பல்லி தோலையும் கவுதாரி காலையும் போட்டு குழம்பு வச்சு ஏழு வேலைக்கு மூக்காலனி நக்கன் அப்பப்ப உங்க அம்மாவோட வடையும் எனக்கு வேணும் அது அம்மா கிட்ட பேசிக்கோ அது செப்பரேட் ரேட் நான் உனக்கு ஒரு பொம்மை காமிக்கிறேன் அது என்ன நீ கண்டுபிடிக்கணும் நீ கண்டுபிடிச்சாதா நான் உனக்கு வைத்திய செய்வேன் எங்க இருக்குது அந்த பொம்மை முதல்ல இத காட்டுமா உடனே கண்டுபிடிக்கிறேம்மா காமிக்கட்டா உங்க பையனை ராத்திரி இங்கே விட்டுடுங்க புரட்டி புரட்டி போட்டு பதம் பாத்துறோம் பையன் ராத்திரி தூங்கிட்டானா கொஞ்சம் டீ குடு தூங்க இடம கவனிக்கதே என் வேலை புரட்டி பாக்கறதே எங்க அம்மா வேலை அப்புறம் எங்க உன் பிள்ளை தூங்குறது வா ஜீப் ரெடிங்க இந்த ஃபைல்ஸ் எடுத்து வை ஐயோ நீயா வா அக்கா இந்த பூ இங்க பாருங்க நான் ஆபீஸ் போன உடனே முதல் வேலையா என்ன செய்வேன் தெரியுங்களா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி உங்க எல்லாருக்கும் நிலப்பட்ட அலாட் செய்யிறதுதான் ஓஹோ நீங்க ஆபீஸ் போன உடனே முதல்ல புருஷனோட வேலை புருஷனோட வீட்டு வேலை புருஷனுக்கு தெரிஞ்சவங்களோட வேலை இதையா செய்யறது
அதனால தான் கவர்மெண்ட்க்கு வந்திருது. இங்க பாரு, முதல்ல மத்தவங்களோட வேலை எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நம்ம வேலையை செஞ்சா நியாயமா இருக்கும். சரிங்க. குழந்தைகிட்டு சீக்கிரம் எதிர்த்து வாங்கம்மா. ஐயோ, யாராவது பார்த்தாங்க? சேலை வந்த கலெக்டர் அம்மா வேலையில் ரொம்ப எனக்கும் இப்ப என் பொண்ணு உங்க காலனிக்கு வந்ததால அவளை நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லத்தான் உங்களை வர சொன்னாங்க. என்ன காஜி, தப்பா சொல்ல விட்டுறீங்க? இவனுக்கு மரியாதை எதுக்கு தரீங்க? நான் தான் பேசுறேன். என்னடா உங்க ரைட்டா பேசுறீங்க? சொல்லுங்க மறுபடியும். நீங்க அந்த இடத்தை பத்தின விஷயத்த எங்க வீட்டு கலெக்டர் மாகிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சது அவனை உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுறான். போகல. என்னடா எங்க தாத்தாவை ஏத்து பேசுற?
சீக்கிரமா வெட்டறேன்னு சொல்றீங்க. வெட்டலாம் பார்க்கலாம். எங்களை மிரட்டுறீங்களா? வாங்கடா. என்ன குத்திவீங்களா? தம்பி சும்மா இருக்க காஞ்சி நான் பாத்துக்கறேன். வாங்கடா. காலியா நீங்களா? எங்க பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன ஆசை வந்தோம்? உங்களுக்கு முன்னாடி காலியில பார்த்ததே இல்லையே. நீங்க சும்மா இருக்க தாத்தா. சும்மா இருக்க தாத்தா. மேடம் சாப் கா சாக்கு மாரா பக்கறோ பக்கறோ ஆயரா அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க அவங்களை மன்னிச்சிரு மேடம் மேடம் உங்க அம்மா குத்திட்டாங்க யாரு அந்த லேபர் காலியானங்க கும்பல வந்து உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல குத்திட்டாங்க இந்திரா எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நீங்களே சொல்லுங்க இது நியாயமா நீங்க பாரு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அவங்களுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது குத்திட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க எங்க அம்மாவோட நான் கொஞ்சம் தனியா பேசணும் எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா மறுபடியும் கோபத்துல உன்ன ஏதோ செஞ்சுட்டா வேண்டாமா வேண்டாம் அன்னைக்கு நான் என் வாயால என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொன்னேன் அந்த வார்த்தை அவங்க இன்னைக்கு உண்மையாக்கிட கூடாது அவங்களுக்கே தந்துருச்சு இந்திரா கலெக்டர்மா பரவாயில்ல நம்ம ஆளுங்களை வெளியே நிக்கிறாங்க அந்த பட்டா பைல ஐயோ இந்த பட்டா பைல நான் என் கையால் அவங்க கிட்ட தந்தா நல்லா இருக்காது அதனால நீங்களே வந்து அவங்க கிட்ட தந்தா அவங்க சந்தோஷப்படுறது நீங்களும் நீங்க சந்தோஷப்படுறது அவங்களும் பார்க்க முடியும் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் வாங்க வாங்க அப்படின்னா இப்ப இந்த லேண்ட் அலாட்மெண்ட் விஷயத்துல அவசரப்படுறது நல்லது இல்லைங்கிறீங்களா ஆமாங்க நம்ம ரூல்ஸ் படி போறதுதாங்க நல்லது அப்பா உங்க ரூல்ஸ் விஷயத்தையெல்லாம் அப்புறமா சொல்லுங்க சார் வெளியில எங்க ஆளுங்க வெயில நிக்கிறாங்க நீங்க வாங்க கலெக்டர்மா இந்த சமயத்துல நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் எல்லாருக்கும் தரதுங்கிறது நடக்காத காரியம் டூ ஒன் திங் ஆக்ஷன் வைங்க யார் அதிக பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தந்துருங்க அது ஒண்ணுதான் சொல்யூஷன் தேங்க் யூ வர மேடம் இப்படி ஏன் வேலை எடுத்து விட்டுக்கிறீங்க ரூல் சொத்துக்கா தானே முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஆளுங்களை வெளியே நிக்கிறாங்க வாங்க சாரி இவ்வளவு நேரம் நான் ஆபீசர்ஸோட பேசிக்கிட்டு இருந்தது உங்க சைட்ட பத்தி தான் எங்க சைட் பத்தியா அந்த பட்டா உங்களுக்கு கொடுக்க ரூல்ஸ் ஒத்துக்க மாட்டேங்குது நேத்து வரைக்கும் ஒத்துக்கிட்ட ரூல்ஸ் இன்னைக்கே ஒத்துக்காம போச்சு ஆமா நேத்து வரைக்கும் அவங்க எல்லாரோட பிரச்சனையும் என்னதுன்னு நினைச்சு அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்துடலாம் தான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ஒரு கலெக்டரா நான் யோசிச்சா சில லீகல் ப்ராப்ளம்ஸ் வருது வருதா இல்ல யாராவது வர வச்சாங்களா நீங்க தேவையில்லாம தப்பா யோசிக்கிறீங்க யார் பக்கம் தப்பு இருக்குன்னு தான் நான் இப்ப உன்ன கேக்குறேன் செக்ஷன் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க ஏலத்துல யார் அதிக பணம் தரேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடத்து தரணும் அவங்க வசதி இல்லாதவங்கிறதுனால பணம் கட்ட ஒரு மாசம் நான் டைம் வாங்கி தரேன் எப்படியாவது பணத்தை கட்ட சொல்லுங்க அவங்களுக்கு அந்த இடத்தை நான் வாங்கி கொடுக்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்டர் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருந்தா நீங்க குடுக்கிற டைம் அவங்களுக்கு தேவையே இல்ல புரிஞ்சுக்கங்க மத்தவங்களை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க பொண்டாட்டிய புரிஞ்சுக்கங்க அவ கடமை நீங்க புரிஞ்சுக்கங்க நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் இந்திரா பட்டா கிடைக்கிற வெளிய ஆசையோட நிக்கிறவங்க கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்றது நீங்க எதுக்கு சொல்லணும் செக்ரட்டரி மேடம் கலெக்டர் ஃபைல தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க சைட் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் தான் அந்த இடத்துல போர்டு வைங்க பொறுப்புள்ள கலெக்டர் அவங்க மனசு வேதனைப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க இதை தவிர என்னால எதுவும் செய்ய முடியாது ஓஎன்ஜிசி கிரேன் ரிப்பேர் பண்ண கடலூர் வரைக்கும் போறேன் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஜாகிரதையாரு என்னங்க நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரல நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல ரூல்ஸ் அப்படி இருக்குங்க சும்மா இரு ஆபீஸ் ஆபீஸ் தான் வீடு வீடு தான் ஆபீஸ் பிரச்சனை வீட்டுக்கு வரக்கூடாது வீட்டு பிரச்சனை ஆபீஸ் போக கூடாது வரேன் அக்கா பூ வாங்கிக்க
இங்க பாருமா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எங்க மனசுல உள்ள அன்பு மட்டும் என்னைக்கும் மாறவே மாறாது. ஆபீஸ்ல ஃபைல்ல உனக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ள விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இட் இஸ் மை ரிக்வஸ்ட். எஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்திருக்கோம் மேடம். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கும் லேபர்ஸ்க்கும் அந்த இட விஷயத்தை டிஸ்பியூட் அரைஸ் இருக்கிற இந்த சமயத்துல நீங்க அந்த வீட்டுல தங்கியிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா மேடம், உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் போடுறாங்கன்னு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால நீங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டா எங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்காது. நோ நோ, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அவங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. ஐ நோ இட். இல்ல மேடம், இந்த விஷயத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்காரங்க வரதுக்கு ஒத்துக்கலன்னா நாங்க அவரை ஒத்துக்க வைக்கிறோம். ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. இது வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப். யூ கேன் கோ நவ. சரி மேடம். மேடம், நத்திங் டு வரி மேடம், யூ ஆர் கோயிங் டு பிகம் எ மதர். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. ஐயோ, அப்பா தலை சுத்துதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளேந்திரா? உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பெத்துக்கிறது நாள்ல பின்ன நீ கரெக்டா இருந்தாலும் உன் பிள்ளைய நீ தான் பெத்துக்கணும். நான் பெத்துக்க முடியாது. அந்த பொண்ணு என்ன உன் கேரேஜில் உள்ள காரன்னு நினைச்சுக்கிட்டியாடா? இனிமே இந்திராவ கண்ணாடி பொம்மை மாதிரி நீ பாத்துக்கணும். குண்டுடும் போடவா. வாங்கம்மா, இந்த சேலை கொண்டு அந்த பொண்ணு கையில கொடுக்க. வாங்கிக்கம்மா. உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி நாங்க இந்த புடவை படைச்சு மாரியம்மன் காலடியில இருந்து கொண்டு வந்திருக்கோம். வர்ற மூணு மாசமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த புடவை கட்டிக்கிட்டா பிறக்கிற குழந்தை அழகா பிறக்கும். பிரசவமும் சுகப்பிரசவமா இருக்கும். வாங்கிக்கம்மா. நல்ல மங்களகரமான புடவை கட்டிக்கமா. தெரியும் பெருசு தெரிஞ்சா. நீ இந்த மஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு வரப்ப உன்ன
வணக்கம்மா. அம்மா இந்திரா. என்ன மாமா? உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க? எங்க? அதோ. என்னமா இங்க நின்னு? என்னம்மா? என் துரதிஷ்டம்மா. என்னோட ஒரே பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த யாரோ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்திரா உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா. கிட்ட இருந்து உன்னை பாத்துக்க வேண்டிய மூணாவது மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன அக்காஜி, இந்திரா வீட்டுக்கு கூட்டு போலாம். அவ உங்க பொண்ணு, அவளுக்கு நீங்க தான் பிரசவம் பாக்கணும். யானவத்துக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டேன். அம்மா இந்திரா, என்னதான் இருந்தாலும் உன்னை பெத்து வளர்க்க நான் கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத மறந்துடாது. போட்டோம், உடம்ப பாத்துக்க, சுமையெல்லாம் தூக்காத. இந்த பழைய சேலையெல்லாம் ஏன் கட்டிக்கிறமா? அம்மன் காலடியில வச்சது என்ன காலனி காரங்க கொடுத்தாங்க, அதனால கட்டிக்கிட்டேம்மா. என்னமா அது? ஏமா நீ வேலைக்கு முடிஞ்சு கட்டினியா, அப்படி அதை தொங்க விடக்கூடாது, கடவுள் கிட்டதான் வைக்கணும். இல்லம்மா நான் கட்டல, நானே இப்பதான் பாக்குறேன். அத நீ கட்டலையா? அப்படின்னா இதை தேக்கோ அங்க. ஓ லேக்கா, ஓ தேக்கனே கோ டர் லக்தா மேடம். ஏய் போயா? ஜி ஹாம். ஐயோ வேணா, சொல்லவே சொல்லவே சொல்லவே. அக்காஜி கொஞ்சம் இரு, இது அது மாதிரி இருக்கு. அப்படின்னா மந்திரிக்கிறவங்க எடுத்துட்டு போலாம். இந்த சேலை எப்ப கட்டுமா? காலையில தான் கட்டு. யார் தந்தாங்க? காலிக்காரன் தந்தாங்க. இது அம்மனுக்கு சாத்தன சேலையா? இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இவங்க உயிருக்கே முடிச்சு போட்டிருக்காங்க. இந்த சேலையோட சேர்த்து வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுத்தி இருக்காங்க. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இவங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட இருக்குது. முடிச்சு போட்ட முடி மஞ்ச துணியை எல்லாம் இவங்க வீட்டு கொல்லப்பக்கம் இருக்கிற தெற்கு மூலையில ஒரு பானையில போட்டு தலைகீழா புதைச்சு வச்சிருக்காங்க. உண்மைதான், உண்மைதான். ஐயோ சும்மா இருமா, இந்த காலத்துல போய் இதெல்லாம் நீ இன்னும் நம்புறியே? நீ நம்பாத, நானும் நம்பல. இருந்தாலும் எதுக்கும் ஒரு தடவை பாத்துறது நல்லதுமா. எனக்கு ஆசை கேட்ட டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. எல்லாம் கரெக்டா இருக்குதா? கொடுத்துரு. என்னம்மா இது, வீட்டு வேலையெல்லாம் நீயே செய்யற, கர்ப்பமா வேற இருக்க. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒரு கலெக்டரான உனக்கு இதெல்லாம் எதுக்குமா? கலெக்டரா இருந்தா நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யறதுல தப்புன்னு இருக்குமாமா? ராஜா எங்க? கடலூருக்கு போயிருக்காரு, ரெண்டு நாள்ல வந்துருவாரு. உன்னை நினைச்சு உங்க அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. இந்தாமா குங்குமப்பு, உங்க அம்மா கொடுத்தாங்க, இத பால்ல கலந்து குடிச்சா பிறக்க போற குழந்தை சிகப்பா அழகா குழு குழுன்னு குண்டா பிறக்குன்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ராத்திரி பால்ல இத கலந்து உன்னை குடிக்க சொன்னாங்க. அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் வர்றேம்மா. முடிச்சு போட்ட முடி மஞ்சள் துணியை எல்லாம் இவங்க வீட்டு கொல்லப்பக்கம் இருக்கிற தெற்கு மூலையில ஒரு பானையில போட்டு தலைகீழா புதைச்சு வச்சிருக்காங்க.
அது இல்ல இந்தரா இந்த அளவுக்கு படிச்சிருக்கிற நீ எப்படி இதெல்லாம் நம்புற நம்பாம தான் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் வந்து வேண்டாம் அங்க இருக்கிறது ஆபத்துன்னு என்கிட்ட சொல்லியும் அவங்களை திட்டி இங்க இருக்கிறவங்களை சப்போர்ட் பண்ண இப்ப என் வயிற்றுல இருக்கிற கரு கலைஞ்சு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நம்ப வேண்டாங்கிறீங்களா சொல்லுங்க சோறு இல்லனாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டி கிடப்பாங்களே தவிர உன்னையும் குழந்த கொலை பண்ற அளவுக்கு கொடூரமானவங்க இல்லைங்க உள்ளவங்க இவ்வளவு அநியாயம் நடந்தும் அவங்களுக்காக நீங்க வாதாடுறீங்களே ஆமாங்க அவங்க தானே உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா போயிட்டாங்க நான் யாரும் ஒருத்தி தானே சரிங்க நான் இப்ப ஒன்னு சொல்றேன் என் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எனக்கு இங்க செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க நான் இங்க தங்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம உடனே கவர்மெண்ட் பங்களாக்கு ஷிஃப்ட் ஆகணும் ஓ அந்தஸ்துக்காக உன் கௌரவத்துக்காக எங்க வேணாலும் நம்ம போலாம் அதுக்காக அநியாயமா இங்க உள்ளவங்க மேல பழி சுமத்துறத நான் ஒத்துக்க மாட்டேன் இப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்க நாளைக்கு அவங்க என்னையும் கொண்டுடுவாங்க அப்ப நான் உங்களுக்கு புரியும் எது என்னாலும் சரி நான் இங்க இருந்து போறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன் நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி உன்னை யார் தூண்டி விட்டாங்கன்னு முதல்ல சொல்லு ஆமா நான் சின்ன குழந்தை இல்ல எல்லா பேச்சும் கேக்குறதுக்கு பின்ன என்ன இது இங்க இருக்கும் இங்க உள்ளவங்க தான் செஞ்சிருப்பாங்க எல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க சொன்னது நம்பறதுக்கு நான் வந்து அறிவிக்கிட்ட முட்டாள் இல்லங்க நான் எழுத்து படிச்சவ அதனால தான் உன்னை புரிஞ்சுக்க சொல்றேன் நீ நினைச்சது தப்புன்னு அவங்கள பழி சுமத்துறத தவறுன்னு ஒத்துக்க எதுக்கு ஒத்துக்கணும் நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்காதப்ப நானும் கூட வந்தா நீ மட்டும் இல்ல நானும் அவங்கள தப்பா புரிஞ்சுகிட்ட மாதிரி ஆயிடும் இப்படியா கோல்டு விட அம்மா என்ன நடந்ததுமா இந்திரா அழாத அழாத என்ன நடந்ததுமா சொல்லுமா என்ன ஆச்சு நான் ஒண்ணும் போக சொல்லல அவளை போயிட்டா ஸ்ரீதி கோட்டை ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் தெரியாம போகலாம் ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போனதுக்கான காரணமும் தெரியாம போகலாம் ஆனா வீட்டுல நடக்கிற சண்டைக்கு புருஷன் முண்டாட்டி மட்டும்தான் காரணம் ரெண்டு பேர்ல யார் தப்பு செஞ்சிருந்தாலும் புருஷனை தான் தப்பு சொல்லுவாங்க இல்லைங்க தப்பு என் பொண்ணு தான் அவங்க வந்துட கூடாது அவசரமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இங்க பாருங்க கருப்பும் கலைஞ்சு போனது ஒரு பக்கம் உத்தியோகத்தில் உள்ள பொறுப்புங்க இன்னொரு பக்கம் இந்த குழப்பத்துல அவ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா ஆனா மாப்பிள அவ உங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா உங்க வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவ பக்கத்துல இல்லைன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டான் உங்களுக்கு பிடிக்கலாம் நான் வீட்டை விட்டு போயிடுறேன் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் வாங்க மாப்பிள வயசுல சின்னவரா இருந்தாலும் காலை பிடிச்சு கேட்கிறேன் வாங்க மாப்பிள இருங்கம்மா நான் சொல்றேன் அவங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நீ போகலையானா உன்னத்தான் தப்பு சொல்லுவாங்க புருஷன் முண்டாட்டிக்குள்ள சின்ன பிரிவு ஏற்பட்டாலும் நான் விட்டு கொடுக்கறதா நீ விட்டு கொடுக்கறதான அவங்களுக்குள்ளே மேலும் குழப்பம் வந்து அந்த பிரிவே சோழ மாட்டிடும் அந்த பொண்ணு மனசு நிம்மதி அடைகிற வரைக்கும் நீ அங்கேயே இரு எப்படி செட்டு வழிய நீ இங்க வந்து தானே பார்க்க போற நம்ம காலனில உள்ளவங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால நீங்க அங்க போனா இங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வாங்க மாப்பிள என் பேச்ச கேட்டு வீட்டுக்கு வாங்க மாப்பிள அம்மா இந்திரா மாப்பிள வரேன்னு ஒத்துட்டாருமா என்ன மன்னிச்சிருங்க உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது நடந்து நினைச்சேன் எனக்கு பயமா இருக்கு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க நடந்தது மறந்துரு நான் இனி உன் கூடவே இருக்கிறேன் ஆமாமா இனி எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டார் நான் அவரை ஒத்துக்க வச்சுதான் கூட்டிட்டு வந்தேன் இது பாரு இந்திரா அந்த கலெக்டர் உதவத்தை விட்டுரு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை உடனே அந்த வேலையை ராஜினாமா செஞ்சிருமா இங்க பாருங்க மாப்பிள்ள எனக்காக யாரும் பழக்க வழக்கங்களை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் இந்திராக்காக இங்க வந்தேன் இவ்வளவு நல்ல மனசு உள்ளவரை நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டு நினைச்சாலும் என்னவா மாடியில் போய் 7 வருஷம் ஆச்சு
எப்படி திறக்கிறதுமா? என்ன ஆனாலும் சரி, ஜன்னல் கதவை திறந்தா தான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பெரிய பெரிய ஜெயில் கதவே திறந்திருக்கேன். அம்மா நேத்து பாடம் சொல்லி கொடுத்த போகுட அப்படிதான் முடியாவுத்து ஜட போட்டு விடுறேன்னாரு. நல்ல வேலை அதுல பூ வைக்கிறேன்னு சொல்லாத விட்டாரு. ஏய் இந்த பதும சொல்றத ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி, இல்ல நான் எப்பத்தத்தை திறந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ. போதும் போதும் நீ என் கால்ல விழுந்து பழம்புல. வந்துட்டே எங்க அம்மாக்கு புருஷனே. என்ன என் பையனுக்கு மும்மரமா ட்ரைனிங் கொடுக்கறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கமிட்டி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அக்கா வீட்ல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நான் ஒரு சுரங்க வெட்டறதுக்காக நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். உன் கூட ஒரே லொல்லா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற. இவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஏய் நாலு பேமெண்ட் கொடுத்துட்டேன், வெளியில கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் வட்டியாவது வந்திருக்கும். இன்னும் எனக்கு டிங்கு சவுண்ட கிளப்பலையே. இப்போ கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கு, ராத்திரி பார்ட்டி முடிஞ்சு விடிஞ்சதும் டிங்கு சவுண்ட கிளப்புறேன். நீ ஏதோ ஜன்னல்னு சொன்னியே, அதையாவது திறக்கலாமா? அவங்கிட்ட முண்டம் எல்லார் கண்ணும் கே ஜன்னல் மேலேயே இருக்கு, அது துருப்பிடிச்சிருக்கு, திறக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை என்னால நடத்தி வைக்க முடியல, அதனால எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு அவசியம் இல்ல. என்னங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க, சரின்னு சொல்லுங்க. சரி உன் இஷ்டம், நான் செட்டி கிளம்புறேன். மாப்பிள்ள சும்மா வெக்கப்படுறாரு, நீயே நேரா போய் அவர் காலநில உள்ள எல்லாரையும் கூப்பிடணும். இனிமே இந்த வீட்டுல என்னைக்கும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இருக்க.
வருத்தப்படாதமா, ஏதோ தெரியாம கட்டுக்காம இருக்கணும். அம்மா, அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவனுக்கு இப்படிப்பட்ட பழக்கம் எப்பவும் கிடையாது. உன்னை சுத்தி ஏதோ ஒரு சரி நடக்குது. அவனோட பொண்டாட்சி ஸ்தானத்துல இருக்கிற நீதான் இப்ப அவனை கவனிச்சுக்கணும். ஒரு தாயா இருந்து அவனை காப்பாற்றணும். அன்னைக்கு அவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி தந்த அந்த வார்த்தையை இப்ப நீ காப்பாத்தணும். அதுக்கு இப்ப நேரம் வந்திருக்கு. வயசுல பெரியவனா இருந்தாலும் நான் உன்னை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கணுமா? என்னைக்கு அவனோட சிரிப்பு மாறாம பாத்துக்கம்மா, சிரிப்பு மாறாம பாத்துக்க. பார்வதி பண்டிட்டுனா யாருன்னு நினைச்ச? நீ மனசார விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உன் பொண்டாட்டிய பகடக்காயா வச்சு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இன்னைக்கு அவ வாயாலே உன்னை சீன்னு சொல்ல வச்ச. அவ கையாலே நாளைக்கு உனக்கு விவாகரத்து வாங்கி தந்து கழுத்த புடிச்சு உன்னை வெளியே தள்ள வைக்கிறேன். சேலஞ்ச். உங்களை மட்டும் இல்ல, உங்க கூட உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அம்மா உங்க எல்லாரையும் பார்ட்டி கூப்பிட்டா இப்படியா நீங்க நடந்துக்கிறது? என்ன பத்தியும் இந்த வீட்டு கௌரவத்தை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? இந்திரா, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நடந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். ஆனா எப்படி நடந்ததுன்னு தான் தெரியல. எனக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆனா முழுசா தெரியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்திரா, என்னமா இது? புருஷனை நிக்க வச்சு இப்படி கேள்வி கேக்குற? பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணுமா? இதெல்லாம் திருஷ்டிமா, திருஷ்டி. அதனாலதான் கிரகசாந்திக்காக துர்கை அம்மனுக்கு கலச பூஜை செய்யுங்க ஐயர் சொல்லிருக்காரு. இன்னில இருந்து ஒரு வாரம் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வெளியே போக கூடாதுமா. இங்க பாருங்க மாப்பிள, நீங்க ஒரு வாரம் வரைக்கும் ஷெட்டு போக கூடாது. இந்திரா, நீயும் ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருமா. விரதத்தை நடுவில் நிறுத்திட்டா அது ஆகாது. ரொம்ப நல்ல முகூர்த்தம், ராகு காலம் வந்துரு போது. ரெண்டு பேரும் நோம்பு கயிறை கட்டிக்கங்க. நீயும் கட்டிக்கிட்டு அவருக்கும் கட்டிவிடு. அண்ணா, அண்ணா, என்னச்சுடா? ராத்திரி நோம தாத்தா செத்து போயிட்டா. எங்க போறீங்க? தாத்தா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோ என்ன எங்க போறேன்னு கேக்குறீங்க? அது இந்திரா, அவர் போகட்டும். இவரை வளர்த்ததே அவர் தானே. அவருக்கு கொள்ளி போடணும்ல. என்னமா இது? நோம்பு கயிறு ஓமனடி தானே நாங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டோம். அது முடியற வரைக்கும் எங்களை வெளியில போக கூடாது. நீ தானே சொன்ன? நோம்ப இன்னைக்கு பண்ணலனாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனா போன உயிர் திரும்பி வராது இந்திரா. அப்படின்னா உங்களுக்கு என்ன விட அந்த அநாத படம் பெருசா போயிடுச்சுல? சும்மா இரு இந்திரா. ஏன் சும்மா இருக்கணுமா? அது இல்லம்மா, கெடுதல் ஏதாவது நடந்தா ஐயரை கூப்பிட்டு நாம பரிகாரம் செஞ்சுக்கலாம். நீங்க போங்க மாப்ள. ஏ, இவங்கதான் இருக்காங்கல்ல, வேணுங்கிற பணத்தை இவங்க கிட்ட கொடுப்போம். பணத்தை எரிக்கிற வேலையை இவங்க பாத்துக்கணும். ஓய மூடு. யாராவது இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரிஞ்சதா அவரோட கருமாதி செலவு கூட அவர் தனியா பணம் எடுத்து வச்சிருந்தா? ஓ பிச்சைக்காசு அவருக்கு தேவையில்லை. என்னாலும் சரி, நீங்க போக கூடாது. நீங்க போக கூடாதுன்னு சொல்றேன்ல.
நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு தான் பாதகமாயிடும். நீ அவரை திட்டினாலும் அவர் உன்னை திட்டினாலும் பாக்குறவங்க உன் மேல தான் குறை சொல்வாங்க. நீதான் அவரை மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மதிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அதுக்காக என்ன அவமானப்படுத்துறதா? உன்னை அவர் அவமானப்படுத்தலமா? புரிஞ்சுக்க, அவர் நிலைமை அப்படி இருக்கு. கோவப்படாதமா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன தம்பிஜி வந்துட்டாரு? மாப்பிள்ள வர, நீ உள்ள போமா. ஓ இந்திரா போனீங்களா? காரியமெல்லாம் நல்லா நடந்ததா? இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கா? வயிற்றுலயே குழந்தை செத்து போச்சுன்னு வீட்டுக்கு பரிகாரம் செய்ய நோப்பு இருந்தா நான் செத்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டீங்க. நம்ம அந்தஸ்து வளர்ற அளவுக்கு நம்ம புத்தியும் வளரணுங்க. இந்திரா என்னடி இது பெருசா அந்தஸ்து பத்தி எல்லாம் பேசுற? அவ்வளவு திமிர அவருக்கு? அவரு உன் புருஷன், அவர் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றத அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடி. இதெல்லாம் ஏன் தப்பு? இந்த வீட்டு மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதையை நான் தராதனால்தான் நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுற. அம்மா தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். தம்பிஜி உடனே லாயத்தை வர சொல்லுங்க. மனுஷன் வீட்டை கொளுத்தி விட்டுட்டு கண்ணீர் விட்டு அதை நினைக்கிறவங்களை கண்டால எனக்கு பிடிக்காது. தெரிஞ்சுக்க அக்காஜி. அக்காஜி, அக்காஜி, லாக்கர்ல நாம வச்சிருந்த வைர நகைகளை காணோம், அதுல இருந்த பணத்தையும் காணோம். என்ன சொல்ற? நகையை காணுமா? இருங்க, போலீஸ் போன் பண்றேன். தம்பிஜி இரு, வேண்டாம். ஏன் தடுக்கறீங்க? வேண்டாம், போலீஸ்க்கு போன் பண்றேன்னு ஏன் வேண்டாங்க? சொன்னா கேளு, நிலைமை புரிஞ்சுக்க. போலீஸ் வந்தா நம்ம மானம் தான் போகும். வேணாம் சொல்றல்ல, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ. என்ன மாதிரி வீட்டுல திருடு போயிருக்கீங்க, ஏன் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டாங்கிற? நீங்க போன் பண்ணுங்க மாமா. ஐயோ வேண்டாமா, வேண்டாம், நீ இப்படி உட்காரு. அது இந்த வீட்டு வேலைக்காரங்க ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க திருடி இருக்க மாட்டாங்க. வெளியால் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு இது என்ன சாதாரண வீடா? என் நகை போனாலும் பரவாயில்ல, என் ஆஸ்தி போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆண்டவா, நான் நினைச்ச மாதிரி நடக்க கூடாது. அப்படி எதுவும் இருக்காது. ஈஸ்வரி அக்காஜி, என்னம்மா இதெல்லாம்? மேடம், மேடம், மைண்ட் அப்செட், 40%. ஹலோ, குட் மார்னிங் மேடம், நான் ஐடி காமேஸ்வரம் பேசுறேன். ஓ ஐடி சரா, காலையில உங்க வீட்ல நகை திருட்டு போயிடுச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தீங்களா? ஆமா. அந்த நகை எல்லாம் கிடைச்சிருச்சு மேடம்? கிடைச்சிருச்சா? ஆமாமா, கிடைச்சிருச்சு. அம்மா நீயா? தம்பிஜி இப்ப எதுக்கு இந்திராவை கூட்டிட்டு வந்த? கொஞ்சம் இருக்க, காரணத்தோட தான் நான் கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு யாருன்னு தெரியணும்ல, அங்க பாருமா. என்ன கத்துற? யார் இத குடுத்ததுன்னு கேட்ட, என் புருஷன் குடுத்தாருன்னு சொன்ன. யார் அவரேன்னு கேட்ட, அவர்தான் என் புருஷன் சொன்ன. அம்மா, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுற, போயிடுமா? நாங்களே வேதனையில இருக்கோம். ஐயா, என்னது கும்பிடுற? என்னதா என்னது இதெல்லாம்? நான் அப்பயே உங்களோட சொன்னேன், இந்த தொல்ல புடிச்ச வேலையில தலையிட வேணான்னு. அதுல அந்த பொண்ணு என்ன விரும்புறா? அந்த பொண்ணு அந்த பழங்கீது, அந்த பொண்ணை கண்ணாலம் கட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு அது உதவியா இருக்கும். அப்பாவை வந்து நான் உன்னை கட்டிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு என்ன சொன்னீங்களா? நாலு பேருக்கு மத்தியில உங்க மானம் தானே இப்ப போச்சு. கூண்டுல நிக்க வைக்கிற மாதிரி உங்க இங்க நிக்க வச்சுட்டாங்க. எனக்கு பணம் வேணாம், உங்க மானம் தான் முக்கியம். கஞ்சோ கூட குடிச்சிட்டு நம்ம நிம்மதியா இருப்போம். உண்மையை எல்லாரண்டையும் சொல்லிடுங்க. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு எதுவும் செய்யாதீங்க, தயவு பண்ணி விட்டுருங்க. வேணும்னா இந்த பணத்தையும் நகையும் நான் தான் அந்த பொண்ணுக்கு தந்தேன்னு லெட்டர் எழுத்தறேன், கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி தரேன், அந்த பொண்ணை விட்டுருங்க. வரேன் மேடம், ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு போ. சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, எனக்கு பயமா கீது.
அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க பார்வதி பண்டிட், அந்த பொண்ணு யார்? மாப்பிள்ள அது வந்து சொல்லுங்க. நான் கேட்டது உங்கள, நான் கேட்டது அவங்கள. நகையெல்லாம் கடைச்சிருச்சுன்னு வர சொன்னாங்க, அங்க போனா இவ்வளவு காமிச்சாங்க, அவ இங்க வந்து இவ்வளவு பெரிய கதையை சொன்னா. எனக்கு இந்த விஷயம் வரப்பவே தெரிஞ்சிருந்தா அவளை வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தே இருக்க மாட்டேனே. இவங்க அத்தை இல்ல, லேடி சகுனி. நீ கவலைப்படாத, ஒண்ணும் ஆகாது. அவ மூஞ்சல பணத்தை வீசி எறிஞ்சி செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் இருமா, இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரேடியா செட்டில் பண்ணிடலாம். இந்திரா அதிகமா பேசுற. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசாம இருக்கிறதுனால இன்னும் உங்க மதிப்பு குறையாம இருக்கு. நீங்க பார்த்ததோ கேட்டதோ உண்மை கிடையாது இந்திரா. எது அப்ப உண்மைன்னு நீங்களே சொல்லுங்க. உண்மைங்கறது சொல்லி புரியறது இல்ல, மனசால புரிஞ்சுக்க வேண்டியது. எதுக்கு மழுப்புறீங்க? உங்களை நம்பி எங்க அம்மாவை நான் ஒதுக்குனேன். அவங்கள உங்க லேபர்ஸ் கொல்ல வந்தப்பவும், குழந்தை விஷயத்துல லேபர்ஸ்க்காக நீங்க பறிச்சு பேசினப்பவும், இந்த வீட்டுக்கு நீங்க குடிச்சிட்டு வந்தப்பவும் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தி வந்து நடு வீட்டுல வச்சு அவளுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு வெளிப்படையா சொன்னப்பறமும் என்ன பொறுத்துக்கிறீங்களா? உங்களை நம்புறதுக்கு நான் இனி தயாரா இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போகாதுன்னு சொல்லாம இருக்கேன்னா, அதுக்கு காரணம் உங்களாட்ட நான் படிக்காதவ இல்ல. இந்திரா அகங்காரத்தோட இருக்கிற அந்தஸ்து, தான் தான் பெரியவாங்கிற மமதையும், படிப்பு டிகிரின்னு வாழ்ற வாழ்க்கையும் எனக்கு என்னைக்கும் பிடிக்காது. ஒரு மெக்கானிக்க காதலிச்ச உன்னோட மனசையும், கலெக்டர்னு பார்க்காம என் குடிசைக்கு வந்து வெறும் தலையில படுத்தவும் பெருந்தன்மையையும், இருந்த அந்தஸ்து உதட்டு வந்தவும் பிடிவாதத்தையும் பார்த்துதான் இந்த பங்களாக்குள்ள நான் வந்தேன். ஆனா நீ கேட்க கூடாத வார்த்தையே நடு வீட்டுல நாலு பேருக்கு முன்னால வச்சு உன் புருஷன் கிட்ட அவமானப்படுத்திட்டேன். இருந்தும் நான் உன்னை வெறுக்கல. அதுக்கு காரணம் நான் ஓ அளவுக்கு படிக்கலன்னா உன்னை விட நான் பண்புள்ளவங்கிறத நீ மறந்துடாத. பாவம், நான் ரோடுக்கு வந்து விழுந்துட்ட. கோட்டீஸ்வரங்களோட கார் ரிப்பேர் செய்யறதுனால மட்டும் நீயும் கோட்டீஸ்வரன் ஆயிடலான்னு பாத்தியா? என்ன பழி வாங்கறதுக்காக என் பொண்ணு என்னை எதுக்குற அளவுக்கு செஞ்ச? ஒரு வகையில நான் தோத்து போயிட்டேன். என் பொண்ணு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான்னு நினைச்சேன், அது நடக்காம நீயே வெளியே வந்துட்ட. அங்கதான் நான் தோத்து போயிட்டேன். இல்ல, எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நீதான் ஜெயிச்சிட்ட. ஆனா உன் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்ச ஒரு தாயா நீ தோத்து போயிட்டங்கிறத மறந்துட்டு பேசுற. உண்மை இந்த உலகத்துக்கு தெரியும். ஏன் இந்திரா என்கிட்ட வருவா? அது நான் செத்தாலும் நடக்காது. அது நடக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்க. என்ன மாதிரி அசிஞ்சு வரீங்க? அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு எம்மா நேரமா? என்னத்துக்கு நீங்க இப்படி மறைச்சின் போறீங்க? நான் என்ன வேணும் நான் செஞ்சேன்? நகையை குட்டிங்க, வீட்டுல இருந்து திருட்டு போயிடுமே பேங்க்ல போட போன பூச்சிட்டாங்க. திருட்டு நகைன்னு சொல்லிருக்கலாம்ல. சாப்பிட்டியா? நீங்க வந்ததும் ஒண்ணா சாப்பிடலாம் காத்துன கடந்தேன். வாங்க சாப்பிடலாம். ஆமா, எப்படி உள்ள வந்த? ஊட்ட உடைச்சிட்டு உள்ள வந்தியா? ஐயோ, யா ஊட்ட பூட்ட நான் என்ன துடைக்கணும்? ஸ்லைடு பின்னால திறந்தேன். சரி, அங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சா? உங்களை வெளில போக சொல்லிட்டாளா? சொல்ல மாட்டாளா? தனக்கு முன்னாடியே தான் புருஷனுக்கு இன்னொருத்தியோட தொடர்பு இருந்துச்சுன்னு ஒருத்தி தெரிஞ்சா கோவம் வராதா என்ன? நான் என்னத்த சொல்லிட்டேன்னு சிரிக்கிறீங்க? பரமசிவனோட பாம்பு கருடனை சௌக்கியமானு கேட்டுச்சான், நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு கருடன் சொல்லிச்சான். நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களேங்க. நான் யாரு, எங்க இருந்து வந்த, இன்னத்துக்கு இங்க வந்தேன்லாம் நீங்க கேட்கவே இல்லையே. என் ஷெட்டுக்கு ரிப்பேர் ஆன வண்டிங்க நிறைய வரும். அந்த வண்டிக்கு ஏ ரிப்பேர் ஆச்சு, எங்க ரிப்பேர் ஆச்சு, ஏ ஷெட்டுக்கு எதுக்கு வந்துச்சுன்னு கேக்குறது என் வேலை இல்ல. ரிப்பேர் செஞ்சு அனுப்புறதுதான் நம்ம வேலை. ஏ புஜ்ஜி, புருஷனோட தயவே வேண்டாம். ஒருத்தி வீட்டுல வந்து கிடக்குறாள், அவன மறக்கடா. என் இப்படி அறிவு கட்ட தெளிவா பேசுறேன். இந்திராவை கட்டிக்கிறத விட சீனியர் செகண்ட் ஹேண்டான அத்தைய கட்டிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? ஏண்டா ஏதேதோ உளர்ற? அத்தை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாத. அவங்க பார்வை தர்றது எனக்கு சத்து, உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து. நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராய வச்சு அவங்க விளையாடுவாங்க சித்து.
சரியா? பைத்தியக்காரத்தனமா பேசுனேன் வச்சுக்க, நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன். உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். கவனமா கேடு, நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன். உள்ள போனதும் நீ போயிடணும். இவன் சுரங்கம் தோன்றதாவது, நான் உள்ள போறதாவது. அம்மா, நாங்க வேலைக்காரங்க, உங்களுக்கு அறிவுரை சொல்ற தகுதி எங்களுக்கு இல்ல. உங்க உப்பு தின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால சொல்றோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா ரொம்ப நல்லவர். பத்து பேருக்கு நல்லது செய்வார, தவிர அவர் யாருக்கும் அநியாயம் செய்யறவர் இல்லம்மா. அப்படிப்பட்ட நல்லவருக்கு ஒரு பொம்பளை வள வீசிருக்கானா? அவர் கூட்டிட்டு வந்து உங்க முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும். அவர் வேண்டாம்னு நீங்க ஒதுக்கணும்.
இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்ட அப்புறம் நான் எல்லா விதத்திலயும் யோசிச்சேன். ஒரு காதலியா யோசிச்சேன், உங்க மனைவியா யோசிச்சேன், எனக்குள்ள பொறுப்புகளை பத்தியும் நான் யோசிச்சேன். ஆனா நீங்க இப்படி செய்வீங்களான்னுதான் இன்னும் என்னால நம்ப முடியல. எதுக்குங்க இதெல்லாம் செஞ்சீங்க? இந்திரா, மனசால யோசிச்சாதான் உன் பிரச்சனைக்கு முடிவு தெரியுமே தவிர, ஒரு பொண்ணா யோசிச்சா பிரச்சனை தான் மிஞ்சும். சரி விடுங்க, என் மனசுல எனக்கு பட்டதை நான் சொன்னேன். என் திருப்திக்காக நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கோங்க, இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததுன்னு சொல்லுங்க. நடந்ததை நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. இந்த சங்கடங்களை தீர்க்கறதுக்கான வழிய நாம சேர்ந்து யோசிக்கலாம். இந்திரா, நடந்ததை திருத்திக்கிறதுக்காக இப்ப இங்க வந்தியா, இல்ல என்ன நடக்காத விஷயத்துக்கு ஒத்துக்க வைக்க வந்தியா? அது இல்லங்க, நான் சொல்ல வரது என்ன, இங்க இருந்து தொடர்த்திட்டு நீ இங்க வந்து புண்மணத்துல பிளான் போடுறியா? உனக்கு வெளி உலகத்துல கலெக்டர் நம்ம வந்து எனக்கு புருஷனை விட்டு வேற யாரும் இல்ல. ஐயோ, எனக்கு ஏன் புருஷனை விட்டு வேற யாரும் இல்ல? இது பாரு, நீ ஒரு வேலை செய், இன்னொரு கலெக்டரை கல்யாணம் பண்ணிக்க, ரெண்டு பேரும் டக்கரா ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யலாம். என்ன டேய், என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? மைண்ட் யுவர் டங். தங்கிட்ட இங்க சும்மா இங்க வந்து கூச்சல் படாத, டங்கு வர அரங்கிருமா? இப்ப என்ன இங்க வந்த? ஏன் அன்னைக்கு ஊட்ல அம்மாவும் பொண்ணு சேர்ந்து பெருசா என்னமோ கேள்வி மேல கேள்வி கேட்டீங்களே, இப்ப எந்த பொக்கரையும் வச்சுட்டு வந்தீங்க? இத பாருங்க, கேரியல்ல சூடா சாப்பாடு கொண்டு வந்திருக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட வாங்க. அவ கீரலன்னு பாக்காதீங்க, அவ ஜில்லா கலெக்டர். நான் இந்த ஜில்லாவுக்கு கலெக்டர் சுந்தரி, வாங்க. யோ, நீ வாயா, நானும் அவரும் சின்ன வீடு சினிமா பார்க்க போறோம், போய் ரெண்டு டிக்கெட் வாங்கிடுவா. சின்ன வீடு சினிமாவுக்கு போய் தான் பாக்கணுமா? அதான் தினமும் இங்கே நடக்குது, எங்களால வாங்கி வர முடியாது. ஆமா, போங்கடா, பாட போலாம். நீங்க வாங்க, இங்க பாருங்க. நான் இங்க ஆபீஸ் வேலையா தான் வந்தேன், யாரையாவது அனுப்புனா வேற மாதிரி சொல்லுவாங்கன்னு நானே சொல்றதுக்கு வந்தேன். இந்த காலனி சைட்டுக்கு நீங்க பணம் கட்ட வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு, இப்ப இந்த இடத்த ஹேண்ட் ஓவர் செஞ்சாகணும். இந்த விஷயத்துல உங்க ஆளுங்க ஏதாவது தகராறு செஞ்சா போலீஸ் வருவாங்க, லத்தி சார்ஜ் நடக்கும். அதனால இந்த காலனிக்காரங்களை காப்பாத்துங்கன்னு உங்களை எச்சரிக்கை தான் வந்தேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்க இங்க வந்தது இந்த விஷயத்த சொல்றதுக்காக மட்டும் இல்ல. ஆமா, உண்மைதான். மறுபடியும் நம்ம பந்தத்தை உறுதிப்படுத்திக்கலாங்கிற ஆசையில நான் இங்க வந்தேன். இந்த மானுங்கிட்ட சிறுக்கிய என்ன உங்க பக்கத்துல வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் அந்த ஆசையை கொலை பண்ணிட்டு போறேன். கொலை பண்ணிட்டு போகாத கலெக்டர், கழுத்துல உள்ளத அரைச்சரைஞ்சிட்டு போ. ஏதோ பையன் மூக்கும் மூலியமா கீரானேன்னு கல்யாணம் கட்டிக்கினேன். ஏய், ஏன் பாசல் விஷயத்தை பத்தி பேசாத, காதலிச்சேன், கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன், தவறா நடந்தா தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். இவ்வளவு தூரம் பேசுற உனக்கு அவர் கட்ட தாலி மட்டும் என்னத்துக்குமா? நீ அவரை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்ட, எனக்கு அவரை விட்டவர் காதையே இல்ல. உன் கழுத்துல உள்ள தாலிய கட்டி என்னன்னு தந்தா உன் கண்ணு முன்னாடியே அவர் எனக்கு மூணு முடிச்சு போட்டுருவாரு. நீ அவரை பழி வாங்க மாதிரி இருக்கும், என் வாழ்க்கைக்கு ஒரு பலம் கிடைக்கும். எங்க தாலிய தந்துரு. ஓஹோ, உண்மைதா? நீயே கழுத்துல பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கன்னு கவலைப்படுறியா? நானே கட்டிடுறேன். சமுத்திரம் அதோட எல்லைய தாண்டாத வரைக்கும், ஒரு பொண்ணு தான் குல கட்டுப்பாட்ட மீறாத வரைக்கும் இந்த நாடு என்னைக்கும் சீரும் சிறப்புமாயிருக்கும். என்ன நடந்துச்சுமா? நடந்தது அவங்களால மட்டும் சொல்ல முடியுமா? தம்பிஜி, கொஞ்சம் சும்மா இரு. அம்மா, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன நடந்துச்சா? நீ காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உன் மெக்கானிக் புருஷன் உன்னை விவாகரத்து செய்ய போறதா நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அவர் ஏதோ ஆத்திரத்துல செஞ்சுட்டார், நாமளும் அவசரப்பட்டோம்னா அப்புறம் நம்ம மானம் தானே போகும். நல்லா இருக்க, விவாகரத்து செய்ய போறதா அவனுக்கு மட்டும் தான் நோட்டீஸ் அனுப்ப தெரியுமா? ஏன், என் மருமகளுக்கு மட்டும் அனுப்ப தெரியாதா? அப்படி அனுப்பினா தான் நம்ம குடும்பத்தோட மானம் போகாம இருக்கும். என் மருமகன் அவனுக்கு நோட்டீஸ் அனுப்போ, நீங்க வேணும் பாருங்க. அவளுக்கு விவாகரத்து மட்டும் ஆயிடுச்சுன்னா அவளை எப்படி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்? அம்மா ஒத்துக்க மாட்டா, பொண்ணு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு இந்த பதுமை சொல்லுது. புஜி எங்க? உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு இருக்கியே.
அங்க அந்த பொண்ண மடக்கறானா அம்மாவை கணக்கு பண்ணாங்க இங்க இந்த பொண்ணு கிட்ட ட்ரெய்னிங் எடுத்துக்கறானா அம்மாவுக்கே ட்ரெய்னிங் கொடுத்துருக்கே என்ன சின்ன புள்ள ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க அப்ப முன்னாடி வந்தவன மறந்துறறா போனா போகுதுன்னு ஓ என்ன சொன்னே என்ன உஸ்கோன பாஞ்சிட்டே என்ன ஆசீர்வதிங்க என்ன வேலை செஞ்சிருக்கடா அங்க அம்மாவையும் பொண்ணையும் கவுக்கிறதுக்கு ஒரு சுரங்க வெட்டி வச்சிருக்கடா லேடீஸ்ங்களை கவுக்கிறதுக்கு அதான் பெரிய சுரங்கம்னு இந்த பதும சொல்லுது அது உங்க ஆட்டாளுக்கும் தெரியும் நீ வாடா ஐயோ இங்க பாரு எனக்கு புளிப்பா மாங்கா சாப்பிடணும்னு தோணுது அஸ்தி வர்த்தம் ஸ்ட்ராங்க அதான் போட்டுருக்கேன் பஜ்ஜி சமோசா சமோசா வடை முழங்கா முழங்கா உனக்கு லாஸ்ட் பேமெண்ட் கொடுத்த மறுநாள் மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஒரு நாள் கூட எனக்கு டிங்கு சவுண்ட் கேட்கல குறைஞ்சது உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பாத்திரம் நான்னு சொல்லு மத்தவங்க என்ன ஆம்பளைனாவது ஒத்துக்கிட்டோம் வாய் முடியா ஏ சமோசா செட்டி ஒரு 100 ரூபாய் கூட கோல் ட்ரிங்க்ஸ் வாங்கியாரன் நீ கூட நான் வாங்கியாரன் வணக்கம்மா வணக்கங்க ப்ளீஸ் கம் இன்னைக்கு பார்ட்டிக்கு கலெக்டர் வர மாட்டாங்கன்னு நினைச்சேன் இந்த மாதிரி சமயத்துல உனக்கு ஆறுதல் சொல்ல என்ன தவிர யார் இருக்கா யானைய ஒரு கொசு கடிச்சதுண்டா அதனால கொசுக்கு தான் கஷ்டம் யானைக்கு எந்த வித கஷ்டமும் இல்ல நான் மலைகளை தாண்டி போய் எலியை கொண்டு வர புலி பாலால காஃபி போட்டு தர உனக்காக நான் என்ன வேணாலும் இன்னி எதுக்குடா இதெல்லாம் நடந்தது பத்தாதா இங்க பாரு இந்திரா நடந்தது நடந்துருச்சு இனிமேலாவது அவனை மானத்தோட வாழ விடுமா எனக்குள்ளது ஒரே ஒரு புள்ள அம்மா இல்லாத புள்ள விட்டுடுமா மாமா நீங்க என்ன சொல்றீங்க என்னம்மா புதுசா சுரங்க வெட்டுற உனக்கு அந்த மெக்கானிக்க பிரச்சனை வந்து விவாகரத்தானது ஏற்கனவே என் பையனோட உனக்கு தொடர்பு இருந்ததுனால தானே டேடி எங்க ரெண்டு பேருக்கு கள்ள தொடர்பு இருந்ததுன்னு இப்படி 10 பேருக்கு முன்னாடி சொன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கை நாசமாயிடாத டேடி அவ கோடீஸ்வரியோட பொண்ணுடா அவ ஒருத்தனை விவாகரத்து செஞ்சாலும் அமெரிக்காக்காரனை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா அவளுக்கு உனக்கு கள்ள தொடர்பு இருந்தது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா அஞ்சு கரில் கூட உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க இது பாருங்க இப்ப உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் காதலர்களா இருந்தது உண்மைதான் ஆனா அந்த இந்திராவை மெக்கானிக்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இஷ்டம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவனை விவாகரத்து செஞ்சிட்டான் அதனால இப்ப நாங்க மறுபடியும் கல்யாணம் படிக்க போறோம் இந்திரா இல்லாம என்னால வாழ முடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்க மாஜி வீட்டுக்காரியை நடத்திக்கிட்டவனு எல்லாரும் வாய்க்கு வாய் சொல்றாங்க நல்லதா போச்சு உங்க வாழ்க்கை கெடுத்தாவ இந்த நிலைக்கு வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானுங்களே எவன் எது சொன்னாலும் என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும் கடவுளான ராமரை அக்னி தேவ உதவியோட சீத கற்புள்ளவன் இந்த உலகத்துக்கு நிரூபிச்சாரு என் பொண்டாட்டி நெருப்பு அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு அக்னி தேவையில்லை இந்த மனசாட்சி உன்னை போதும் எதுக்குமா எதுக்கு எல்லாரும் என் வாழ்க்கையோட விளையாடுறீங்க ஏன் எனக்கு நிம்மதி இல்லாம செஞ்சுக்க சொல்லுங்க பொறுமையாரு எவ்வளவுதான் நான் இங்க குலைச்சாலும் சூரியனோட மதிப்பு குறைஞ்சிருமா இந்திரா என்ன இருந்தாலும் உன் தாய்னா என்கிட்ட மறைக்காம சொல்லுமா உனக்கும் அந்த பூச்சிக்கும் ஏதாவது தொடர்பு பாத்தியா இந்திரா உங்க அம்மாவும் மத்தவங்களாட்டம் கொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உலகங்கிற சுரங்கம் தெரிஞ்சுக்க வாய மூடா அயோகி நாய இவ்வளவு செஞ்சுட்டு என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறியே டேய் நீ தம்பிஜி இல்லடா தகல் பாஜி சுரங்கத்தை இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வெட்டிட்டேன் மிச்சத்தையும் ஓ முன்னாடியே நான் வெட்டிடுறேன் இங்க பாரு அக்காஜி என் கைதிக்கு உன் கலெக்டர் கல்யாணம் பண்ணி வச்சிரு அவங்க அக்கவுண்ட அவங்க பாத்துக்குவாங்க என் அக்கவுண்ட நான் பாத்துக்கிறேன் உனக்கு சோறு போடுறேன் வாய மூடா உனக்கு இந்த சுரங்க தொட்டா வேற வழி இல்ல அக்காஜி என்னடா என்ன டேய் இவங்க ரெண்டு பேரும் துண்டு துண்டா வெட்டேறி கதையை முடிச்சிரு என்ன கேஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நடக்கும் தாகூர் ராஜ் பகதூர் சிங் சட்டா அபி காம் ஷுரு கர்த்தா மாச் தம் சாங் சட் சாங் சிடா ஹை இவனை ராத்திரியோட ராத்திரி நான் விலைக்கு வாங்கிட்டேன் இவனை என்ன இவன் தாத்தாவ கூட வாங்குவேன் இன்னையில இருந்து இந்த மொத்த ஆஸ்தி என்னது சாங் சிடா ஹை கத்தி வச்சது எனக்கு இல்லடா உடக்கு சட்டில இருந்து கையேடுறா பொழைச்ச பர்மா ஜெயிலுக்கு போயிடுவேன் இனி செத்தாலும் உனக்கு மகனா பறக்க மாட்டேடா என் அம்மாவுக்கு புரிச்சதே டேய் பேமெண்ட் வாங்குறது பிளேட்ட மாத்திட்டியடா சபா செக்யூரிட்டி வாய் மூடு இந்த ஆஸ்தி அவனது இல்ல என்னது உன்னதோ இல்ல இதெல்லாம் என்னோடது சப்ளோ காஜா ஐயோ
இன்னையிலிருந்து இந்த ஆஸ்தி எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். டேய், எல்லாரும் ஏன் உப்பு தின்னுட்டு என்னையே எதுக்குறீங்களாடா? பொறுத்திருந்து பார்த்தஹா, டைம் இப்பதான் கிடைச்சதுஹா, கத்திய நான் உரையில இருந்து உருவனஹா, ஆத்தி பட்டுஹா. டேய், நீ எனக்கே ஸ்லோகம் சொல்றியாடா? ஆடி கசப்பு காட்டு டப்புற மாதிரி எங்க அப்ப இவன டப்புடா. இவன் பேசாம பொம்மை மாதிரி நிக்கிறப்பவே நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் இவன் எல்லாருக்கும் ஸ்லோகம் சொல்லுவான்னு. செக்யூரிட்டி, ரணதீர் சிங் சட்டா சார், ரொம்ப நாளா நான் இந்த ஆஸ்தி அனுபவிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உயிரோட இருக்கிறப்ப நீ இதை அனுபவிக்கிறது நியாயம் இல்ல. கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். 50-50 எடுத்துக்கோ. ஜபான் கடுதுங்க, உன் பிள்ளைக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணுவை, ஆஸ்தி எல்லாம் இவன் கைக்கு வரும். அதுக்கப்புறம் உன் பிள்ளைய இந்த ஆஸ்தி எல்லாம் என் பேருக்கு எழுதி தர சொல்லு. ஆஸ்தி எனக்கு, கோடி ரூபாய் உனக்கு. சம்ஜே, சரிப்பா. கோபுரத்துல உட்கார்ல என்னால தங்கறதுக்கு ஒரு குடிசையாவது கிடைச்சத, நீ போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் நான் அக்ரி. டேய், நான் உன செக்யூரிட்டி வச்சிருந்தோம், எனக்கே அநியாயம் செய்யறீங்க. அண்ணாஜி, தம்பிஜி, கொஞ்சம் தள்ளுங்க. சரி அக்காஜி, என் பையன் புஜ்ஜிக்கு உன் பொண்ணு இந்திராவுக்கு நாளைக்கு மேரேஜ்னு ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நீயே போன் பண்ணணும். நீயே போய் பத்திரிக்கை வைக்கணும். இது கிளைமேக்ஸ்னு இங்க உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்காவது தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல அவளுக்கு கருமாதி நடக்கும்னு இப்ப எங்க அண்ணாஜி சார்பா உனக்கு சொல்லிக்கிறேன். போன் பண்ண சீக்கிரம். ஹலோ சுப்பிரமணி சாரா, நான் பார்வதி பேசுறேங்க. நாளைக்கு என் பொண்ணு இந்திராவுக்கும் என் தம்பி மகன் புஜ்ஜுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்க. நீங்க கண்டிப்பா வரணும். அவங்களுக்கு புருஷன் ரெண்டு பேர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ உங்க பொண்டாட்டி, அவ நாளையில இருந்து இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி. ஏன் குத்து காட்டுறேன்? வேதனையா இருக்கா? வேதனை படணும், இன்னும் வேதனை படணும். உன்னால எவ்வளவு வேதனை நான் அனுபவிச்சனோ அதை விட அதிகமா நீ அனுபவிக்கணும். அதனாலதான் எப்படியும் உங்களை பிரிக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். உன் அத்தை உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு நாடகம் ஆடுறது தான் கூப்பிட்டு அனுப்புறாங்க. ஆனா இதுல ஏன் சுயநலமும் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுல உனக்கு என்ன லாபம் இருக்கு? என்னையும் பிரகாஷையும் நீ தானே பிரிச்ச. பிரகாஷ் விரும்பினது உண்மையா? ஆமா, பல கனவுகளை சம்பந்துக்கிட்டு அடுத்த நாள் கல்யாணம் நடக்க போற ஆசையில இருந்த என்ன பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பி ஆழ வச்சேன். அதனாலதான் உன் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் பட்ட வேதனை உனக்கும் தெரியணும்னு இந்த வேலையை செஞ்சேன். இந்த வேதனை எல்லாம் உனக்கு பத்தாது, இன்னும் நீ அனுபவிக்கணும். உன் பொண்டாட்டி கழுத்துல இன்னொருத்த தாலி கட்டத பார்த்து நீ சாகணும். நான் சொல்றது இப்ப கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. பிரகாஷ காப்பாத்தாதான் அந்த வேலையை செஞ்சேன். அதனால்தான் அவன் இன்னும் உயிரோட இருக்கான். ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பறிக்கிறது நடக்காத காரியம்டான்னு அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை. ஹலோ பிரகாஷ், இந்த 20 லட்சம் ரூபாய் கள்ளநோட்டை நீ 10 நாள்ல மாத்திட்டீனா உன் கைக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எங்களுக்கு 10% கமிஷன் கொடுத்தா போதும். நிச்சயமா மாத்திடுறேன், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர, இவன் 10 நாளைக்குள்ள நிச்சயமா பணத்தை மாத்திடுவான். அந்த பணத்தை வாங்கிட்டு இவனை தீட்டிடணும். ஆமா, அதுக்கப்புறம் இவன் உயிரோட இருந்தா நமக்கு தான் ஆபத்து. ஏன் நீ எங்களுக்கு 5 நாளா கலெக்ஷன் கட்டல? கட்டுறேன்டா, எங்க போயிட போற? எங்க போவியா? நீ எங்க போவியா அது எங்களுக்கு தெரியாது. முதல்ல கலெக்ஷன் கட்டு. வாய மூடுங்கடா பரதேசி பசங்களா. சாட்சி ஆதாரங்களையும் குற்றவாளியின் நண்பனான ராஜா சொன்ன முக்கிய வாக்குமூலத்தையும் கேட்ட பிறகு இவன் அந்த கலாட்டாவில் ஈடுபட்டு இருந்தான் என்றும் ஒருவரை தாக்கி காயப்படுத்தினான் என்றும் கோர்ட் நம்புகிறது. இக்குற்றத்தை செய்ததால் இவனுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். பிரகாஷ் ஒரு தவறான பாதையில போகாம இருக்கிறதுக்காகவும் அந்த அயோக்கியங்க கிட்ட இருந்து பிரகாஷ காப்பாத்துறதுக்காகவும் தான் அன்னைக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கள்ள நோட்டு விக்கிற கும்பல நானே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தேன். அன்னைக்கு நான் அந்த வேலையை செய்யாம இருந்திருந்தா அவங்க அவனை நிச்சயம் கொண்டு இருப்பாங்க. அதுக்கு தான் அப்படி செஞ்சேன். இன்னைக்கு இந்திராவை பிரிஞ்சு நான் படுற வேதனையை விட என்ன பழி வாங்கணும்னு ஒரு பொண்ணு தன்னையே பழி வாங்கிக்கிட்டதை நினைச்சு இன்னும் வேதனை படுறேன். ராஜா, என்ன மன்னிச்சிருக்க, அவசரப்பட்டுட்ட.
இப்பவே போய் இந்திரா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன். வேண்டாம், புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல உள்ள உறவு மனசால புரிஞ்சுக்க வேண்டியது, சொல்லி புரிஞ்சுக்க கூடியதில்லை. என்னது மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நீ நடத்துற மாதிரி தெரியணும், ஜாக்கிரத. கொஞ்சம் சரியா அக்காஜி? கூடாது, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பிரியவே கூடாது. நான் போய் இந்திரா கிட்ட நடந்ததை சொல்லிடுறேன். வேண்டாம், நீங்க போனா இந்திராவை பார்க்க விட மாட்டாங்க. அதையும் தான் பாத்துறேன். சொன்னா கேளுங்க. என்ன அவங்க ஆளுந்தா இன்னும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தியா போய் இந்திராவை சந்திக்க என்னாலதான் முடியும். நான் போயிட்டு வரேன், நீங்க ராஜாவை பாத்துக்கங்க. இத பாருங்க, கதையில எவ்வளவு திருப்பு போட வந்தாலும் சுபம் காடி ஹீரோக்கு தான் போடுவாங்க, ஜெயில் காடி வில்லனுக்கு தான் போடுவாங்க. அதனால கதையோட ஆர்டர் கொஞ்சம் மாத்தி முன்னாடியே நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா இந்த ஃபைட்டிங் கிட்ட எல்லாம் இருக்காது இல்ல. ஏய், நீ இங்க எதுக்கு வந்த? ஃபைனல் செட்டில்மென்ட்காக வந்திருக்கா போல இருக்கு. இங்க பாரு, இப்ப கவர்மெண்ட் மாறிடுச்சு. பார்வதி பட்டிட்டோட கவர்மெண்ட் கவுது, செக்யூரிட்டி கவர்மெண்ட் வந்துடுச்சு. இப்ப இவர்தான் செய்யணும் ஃபைனல் செட்டில்மென்ட். நான் செட்டில்மெண்ட்காக வரல. ஒரு நாள் இந்திரா என்னண்ட வந்து, நீ இன்னும் முயற்சி செஞ்சாலும் என்னையும் என் புருஷனையும் உன்னால பிரிக்க முடியாதுன்னு சவால் விட்டுட்டு போனா, இன்னைக்கு அவ இன்னொரு கண்ணால பண்ணிக்க போறதால நாலு கேள்வி கேட்டு அன்னைக்கு என்னவோ சவால் விட்டியடி, தோத்து போனது நீ தானே அவளாண்ட சொல்லிக்கிட்டு போலான்னு வந்த. எங்க சார்பாவ நாலு கேள்வி கேட்டு? கண்டிப்பா. என்னவோ, யார் யாரோ வராங்க, யார் யாரோ போறாங்க, இது கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல, கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருக்கு. வாய் மூடு, என்னடி என்னென்னமோ உளர்ற, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இரண்டாவது கல்யாணத்தை பாக்குறதுக்காக நீங்க வந்தியா? செத்தாலும் சாவினை தவிர இன்னொரு தாலி என் கழுத்துல ஏறாது. போ, மனுஷங்க செத்து போய் சமாதி ஆகும் போது கும்மாரம் போட்டு சிரிக்கிற கொள்ளுவாய் பிசாசு நீ. நிறுத்து. உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்கிற வேலையை என்கிட்ட தந்து உனக்கு விவாகரத்தையும் வாங்கி கொடுத்தது உன்னோட தாய். அம்மா, சுரங்கத்தை எப்படி வெட்டுறதுன்னு நான் ஒரே வார்த்தையில உனக்கு சொல்றேன். அந்த மெக்கானிக்கும் எங்க கலெக்டரும் பிரிஞ்சாகணும். அதுக்கு நீ அந்த ராஜாவோட வப்பாட்டி தானே, இப்ப எங்க இந்திரா நம்பணும். அவன் அவ சீன் சொல்ற அன்னைக்கு உனக்கு லட்சம் ரூபாய் தரேன், பிரிஞ்சு போய் விவாகரத்து வாங்குற அன்னைக்கு 5 லட்சம் தரேன். அவரை சுத்தி இப்படி ஒரு சதி நடக்குதுன்னு தெரியாம நீ அவருக்கு அநியாயம் செஞ்ச, உன்ன ஒரு விளையாட்டு பொம்மையாக்கி என்ன வச்சு அவர் மேல பழிய போட்டு உன் தாய் அவருக்கு அநியாயம் செஞ்சாங்க. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் அவருக்கு அநியாயம் செஞ்ச. விபச்சாரின்னு எல்லாரும் சொன்னப்பவும் அவர் ஒருத்தர் தான் உன்னை நெருப்புன்னு சொல்லி உன்னை சந்தேகப்படாம இருந்தாரு. அந்த மாதிரி புருஷ ஒருத்திக்கு கிடைக்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப அவருக்கு துணையா ஒருத்தர் அவர் பக்கத்துல இல்ல, அவர் இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. இல்ல தம்பிஜி, நீ அவளை ஏத்துக்கிட்டு போ. இங்க பாரு, இங்க இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்ச நீ உயிரோட இருக்க மாட்ட. எங்களுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய சுரங்கத்தை வெட்டி இருக்கிறிய. தேவையில்லாம பேசாத வா. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இந்திரா. கசாப்புக்காரங்கிட்ட தன் பொண்ணு அனுப்பி வச்சு அவ தலைய வெட்ட சொல்ற தைரியம் உன் மனசுல இருக்கு. நீ எதுக்கு பயப்படணும்? பயப்படாதம்மா, பெத்த தாயே தன் பொண்ணோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு நாடக ஆடுவான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. என்கிட்ட நடந்த உண்மைகளை மறைச்சு அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சு எங்களுக்கு விவாகரத்து வேற வாங்கி தந்த. உன்னை பார்த்து ஒவ்வொரு பொம்பளையும் வெட்கப்படணும். என் வாழ்க்கையை நாசமாக்குற உன்ன இனிமே நான் எதுக்கு அம்மானு கூப்பிடணும்? என் வயசுல வளர்ந்த குழந்தை நீ உன் கையால கொண்ட அன்னைக்கு நான் நரக வேதனை அனுபவிச்சேன். அந்த வேதனை எவ்வளவு பயங்கரமானதுன்னு உனக்கும் தெரியணும்ல. நீ பெத்த பொண்ணு உன் கண்ணு முன்னாடியே சாகுறத பார்த்து நீ அந்த கொடூரமான வேதனையை இப்ப அனுபவிச்சாகணும். என் சாவ பார்த்து நீ மாறலைனாலும் பரவாயில்ல, நம்ம கதையை கேட்டு எந்த தாயத்தா பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க மறுத்த போதும்.
இந்திரா! ஐயோ வேண்டாமா! வேண்டாமா! சொன்னா கேளுமா! ஐயோ! ஐயோ யாரும் வாங்களே! நினைக்கிறியா?
நம்ம குருவம்சமே அழிஞ்சு போச்சு, இனி நாம வீர சொர்க்கம் அடைவோமா? உன்னை பெத்ததுக்காக எனக்கு ஒரு சின்ன சுரங்க வெட்டி கொடுற. மிச்ச மீதி இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டிட்டுமா? உன் செல்வாக்க உபயோகிச்சு எனக்கு ஜெயில ஒரு நல்ல ரூமா வாங்கி கொடுற. சூப்பர், நான் பேசி பாக்குறேன். பொதுமக்கள் அரசாங்கத்தோட போராடுற எமர்ஜென்சி வரலாம். ஆனா பூ போல வாழ வேண்டிய புருஷம் பொண்டாட்டிக்கு இடையிலே மட்டும் இந்த எமர்ஜென்சி எப்பவுமே வரக்கூடாது. தள்ளி போங்க.